எல்லாரும் எக்ஸைட்டடாக இருந்தீங்களா இவ்வளோ சர்வீஸில் இந்த பகுதிக்கு வர்ற வரைக்கும்? கடவுள் நம்ம கூட வித்தியாசமான பரிமாணங்கள்லாம் நம்ம சர்ச்சில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? வர்ஷிப் மூலமாக, அவரை டெஸ்டிஃபை பண்ணுறது மூலமாக, விஷன் மூலமாக கடவுள் வந்து வித்தியாசமான பரிமாணங்களில் நம்ம கூட பேசிகிட்டு இருந்தார். இப்போ அடுத்தது ஒரு பரிமாணத்தின் மூலமாக நம்ம கூட பேச போகிறாரு, கடவுளுடைய வார்த்தை மூலமாக நம்மக்கிட்ட பேச போகிறாரு. அதை கொண்டு வர்றவர் பாஸ்டர் ஹென்றி பால். அவங்க மெசேஜ் எப்படி இருக்குன்னா, தட்டில் சாப்பாடு வந்து அரிசியாக கொடுத்தா எப்படி இருக்கும்? சாப்பிட முடியாது இல்லையா? ஆனால் அதை குக் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தையை நம்மளுக்காக மெடிடேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை தட்டில் வச்சு அப்படியே நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அதை ரிசீவ் பண்ண எல்லாம் ரெடியாக இருக்குங்களா? Thank you. I see that everyone is excited. Good. Good that we are excited for the word of God. So, we see that, you know, we are in times where a lot of things are not going so good, right? You see, the church, the Sabha, the church of Jesus Christ, Yesu Christinude Sabha undu prachanaigalukkellam badhil kudukkira oru sabha, oru institution, ஒரு அமைப்பு. நம்ம பிரச்சனைக்கு பயந்து ஓடுற ஜனம் இல்லை, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், சந்திக்கணும். சந்திக்க மட்டும் இல்லை, மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். சரிதானே? யா. ஸோ வில் சி வாட் தி லார்ட் ஹேஸ் ஃபார் அஸ் டுடே. கடவுள் நம்ம சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், சபைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாருங்கிறத பார்க்கலாம். ரீசன்ட்லி திஸ் இம்மார்டாலிட்டியா தமிழில் என்னது? ஆண்டிக்கு மைக் கொடுக்கலையா? சாகாமை, தட் சவுண்ட்ஸ் மச் பெட்டர். சாகாமை அப்படிங்கிற டீச்சிங் வந்து கொஞ்சம் இட்ஸ் கெட்டிங் கான்ட்ரவர்ஷியல். கான்ட்ரவர்ஷியலுக்கு என்னது? முரண்பாடு. கான்ட்ரவர்ஷியலே சொல்லிக்கலாம், சரியா? கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாகவே போயிட்டுருக்கு. இந்த புலி கதை தெரியும் இல்லையா? புலி வந்துச்சுன்னு அந்த கதை தெரியும் இல்லையா? ஆ, எனக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி ஒரு கதை. ஒரு ஊரில் வந்து ஒரு பையன், இதெல்லாம் நான் முதல்ல யோசிக்கல, இப்போ நான் அப்படியே வர்றது நான் சொல்கிறேன். திஸ் இஸ் நாட் சம்திங் தட் ஐ தாட் ஆஃப். ஒரு ஊரில் வந்து என்ன ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து என்ன பண்ணான்னா, சும்மா எல்லோரையும் வந்து கொஞ்சம் பயம் காட்டணுன்னு இல்லை கொஞ்சம் அட்டென்ஷன் தேவைப்படுதுன்னு என்ன பண்ணுறான், போய் புலி வருதுன்னு சொன்னானான், சரியா? எல்லோரும் ஜனங்கள்லாம் கொஞ்சம் பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க புலி வந்துச்சான்ட்டு. கொஞ்சம் எல்லாம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பேர் போயிடுறாங்க, இல்லை சில பேர் ஓடிடுறாங்க, வேலை பார்க்குறவங்கலாம் வேலையை விட்டுறான். எவ்ரிபடி இஸ் ஸ்கேர்ட் அண்ட் எவ்ரிபடி இஸ் மூவிங் அவே ஃப்ரம் தட் பிளேஸ். புலி வந்தால் என்ன பண்ணணுமோ எல்லோரும் அதெல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறாங்க, ஆக்சுவலாக புலி வரல. சரி அப்படின்ட்டு ஏதோ ஒருவேளை வந்துட்டு போயிட்டு போல, தே ஆர் நாட் வெரி ஷுர் என்னாச்சுன்னு தெரியல. திருப்பி ஒரு கொஞ்ச நாள் கழித்து திருப்பி இந்த பையன் என்ன பண்ணுறான், புலி வந்துச்சுன்னு திருப்பி அதே மாதிரி பண்ணுறான். திருப்பி அதே மாதிரி எல்லோரும் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா புலி உண்மையிலே வரல. திருப்பி கொஞ்ச நாள் கழித்து திருப்பி பார்க்குறான், திருப்பி அந்த பையன் அதே மாதிரி பண்ணுறான், புலி வந்துச்சுன்னு அப்புறம் பார்த்தா என்ன ஆகுது, திருப்பி சேம் ரியாக்ஷன் பீப்புள் ஆர் கிவிங். அண்ட் தென் லேட்டர் தே ஃபைண்ட் அவுட், அதுக்கப்புறம் உண்மை என்ன தெரியுது, புலி ஆக்சுவலாக வரலை அப்படின்னு. அப்புறம் கடைசியில் தான் என்ன தெரியுது,
இவன் சும்மா இந்த பையன் போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. சரியா? இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ட்ரா அட்டென்ஷன். புலி வராமலே வந்துச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு. அப்போது ஒரு நாளில் உண்மையில் என்ன ஆகுதான்? புலி வருதான், புலி வருதான். சரியா? புலி வந்தோடனே அந்த பையன் இல்லை வேறு ஆட்கள் வந்து புலி வருது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பலையாம். அப்போ என்ன ஆகுது, என்ன ஆகுது? புலி வந்து என்ன பண்ணாது, புலி வந்து ஒரு ஊருக்குள்ளே வந்தால் என்ன பண்ணுமோ அது பண்ணுற சேட்டைகளை பண்ணிவிட்டு போயிடுச்சு. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபேக் இஸ் ஆல்வேஸ் தேர். அதாவது ஃபேக் வந்து எல்லா எப்பவும் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. அதுக்காக ஒரு ஃபேக் இருக்கிறதுக்காக உண்மைங்கிறது இல்லாமல் போயிடாது. உங்கள்கிட்ட ஒரு வேளை நிறைய கள்ள நோட்டு வந்திருக்கலாம், கள்ள நோட்டுன்ட்டு நீங்கள் கிழிச்சு போட்டதுக்கப்புறம் உண்மையான நோட்டு கொடுத்தாலும் இல்லை இது உண்மை இது நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு கிழிச்சு போட்டால் யார் முட்டாள்? நம்ம தான் முட்டாள் இல்லையா? சரியா? இப்போ என்ன, அதாவது ஒரு 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 காரியம் இருக்குது அப்படின்னா அது உண்மையா இல்லையா என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதில் சத்தியம் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன அங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வருது. ஓகே. ஸோ ஈவன் தோ த யூனோ தெர் ஆர் சம் லாட் ஆஃப் கான்ட்ரவர்ஷியல் யூனோ டீச்சிங்ஸ் அண்ட் ஹைப்ஸ் அபவுட் திஸ் இம்மார்டாலிட்டி, அதாவது சாகாண்மை பற்றி நிறையா கொஞ்சம் ஹைப்பு கொடுத்து வேறு மாதிரிலாம் போதித்தாலும் பைபிளில் அதை பற்றி என்னமோ இருக்குது. அது என்னங்கிறது கொஞ்சம் இருக்கிறது இருக்கிற மாதிரி பார்க்கலாம். நிறைய பேர் வேறு மாதிரி போதித்தாலும் அதுக்காக நம்ம அந்த சத்தியத்தை அப்படியே எடுத்து போட்டுற முடியாது. பைபிள் அப்படி என்ன தான் சொல்லியிருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த பாருங்கள், இந்த திஸ் ஆல்சோ ஹேப்பன்ட். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய நடக்குது. இந்த கிரேஸுங்கிற பேரில், அதாவது கிருபை அப்படிங்கிற பேரில், கிருபையின் சத்தியம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க, என்னத்தெல்லாமோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக வந்து கிருபைங்கிற பேரில் சத்தியம் நிறையவே போயிட்டுருக்கு. அது வேற எங்கேயோ போகுது. சரியா? அப்புறம் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையிலே இந்த மக்கள்லாம் இந்த இந்த தப்பான இதெல்லாம் கேட்டு, இப்போ கிருபங்கிறனாலே தப்பான போதனை, கிருபனாலே பாவத்தின் பாவத்தில் கொண்டு போகிற ஒரு ஒரு போதனை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ உண்மை எது பொய் எதுன்னு வித்தியாசம் கண்டுபிடிக்காமல் நிறைய பேர் தப்பாக அப்படி போதிக்கிறாங்கன்னு சொன்னோடனே உண்மைக்கும் ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி அதாவது ஒரு அட்மாஸ்ஃபியரில் அப்படி ஒன்று ஆயிடுச்சு. எப்படின்னா கிருபை அப்படின்னு சொன்னாலே இது தப்பான போதில்லை, கள்ள போதனை, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு. ஸோ எந்த சத்தியமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஆராய்ச்சி. உங்கள் எல்லாருக்கையிலையும் பைபிள் இருக்கு இல்லையா? ஆ, எல்லார்ட்டையும் பைபிள் இருக்குது. நிறைய வேர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது, கூகுள் இருக்குது, சர்ச் பண்ணலாம், தேடலாம், அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு ஒரு வேளை சில காரியங்கள் புரியாட்டாலும் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்டருந்து கொஞ்சம் படிச்சுக்கலாம் இல்லையா? ஆனால் எதாக இருந்தாலும் நம்ம தீர விசாரிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். என்ன அந்த சப்ஜெக்டில் என்ன தான் இருக்குது, உண்மை இருக்கா இல்லையா, இது நம்ம தெரிஞ்சுக்கணுமா, கடவுள் இது இதன் மூலமாக நமக்கு ஏதாவது சொல்கிறாரான்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் அட் திஸ் டீச்சிங் ஆஃப் இம்மார்டாலிட்டி. ஸோ மை டாபிக் இஸ் டாபிக் யாராவது பார்த்துருக்கீங்களா, பார்த்துருப்பீங்க இல்லையா? இம்மார்டல்ஸ், த லாஸ்ட் ஜென்ரேஷன். ஆக்சுவலி டாப்பிக்லேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு பாருங்கள். நீங்கள் உண்மையில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இம்மார்டல்ஸ் த லாஸ்ட் ஜென்ரேஷன், ஸ்டார் வார்ஸ் த லாஸ்ட் ஜெடாய் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கே கொஞ்சம் பேருக்கும் வந்துருமே, பரவாயில்ல. நெவர் மைண்ட், வி வில் கோ ஆன். சரி, இங்கே பாருங்கள், இதுவும் கொஞ்சம் லென்த்தியான ஒரு டீச்சிங் இது. அதனால் எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் வசனம் வாசிக்க போகிறேன். ஓகே, ஜான் சாப்டர் 6 வர்ஸ் 49 அண்ட் வர்ஸ் 50 வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 6 வர்ஸ் 49 அண்ட் வர்ஸ் 50. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஓகே, இயேசு இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அவர் தன்னைத்தானே பற்றி பேசிக்கிறார். இப்போ அவரை யாரை வந்து, யார் வந்து இயேசுவை
புசிக்கிறாங்களோ என்ன என்ன ஆகாதான் அவனுக்கு, என்ன என்ன ஆகுமா அவனுக்கு? மறிக்க மாட்டானா? இயேசுவே சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப கிளியராக போட்டிருக்கு. எப்படி என்ன, யாரை வந்து புசிக்கிறாங்களோ அவங்க மறிக்க மாட்டாங்கன்னு, சரிதானே? அப்படி தானே சொல்கிறாரு. சரி, அப்படியே இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 9:27 வாசிப்போம். ஆண்டி அந்த வசனத்தை வந்து தமிழில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாசிங்க. ஹீப்ரூஸ் 9:27. எபிரேயர் 9:27. ஆ, அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. சரி, ஓகே, போதும். இங்க என்ன போட்டிருக்கு? மனுஷன் வந்து ஒருக்கா மறிப்பது, எல்லா மனுஷனும் ஒருக்கா மறிப்பது, பிறந்தனா மறிக்கணும்னு போட்டிருக்கு, சரிதானே? ஒரு இடத்துல இயேசு என்ன சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறதா இருந்தா, என்ன யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மறிக்க மாட்டாங்கன்னு போட்டிருக்கு. ரொம்ப கிளியரா தான் போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல என்ன போட்டிருக்கு, இதுவும் பாருங்க, ரெண்டுமே போத் ஆர் நியூ டெஸ்ட்மெண்ட் ஒன்லி, ரெண்டுமே புது ஏற்பாட்டில் தான். இன்னொரு இடத்துல என்ன போட்டிருக்கு, எல்லாரும் ஒருக்கா மறிச்சு தான் ஆகணும்னு போட்டிருக்கு. போட்டிருக்கா இல்லையா? கடவுள் வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி சொல்றாரா இல்லை இல்லையா? 2 Timothy, இதை வாசிக்க வேண்டாம், 3:16 என்ன சொல்றது, எல்லாம் வேர்ட் ஆஃப் காட், அதாவது எல்லா வசனமும் இருக்கு இல்லையா, எப்படி வருதுன்னா தேவனோட இன்ஸ்பிரேஷன், அதாவது அவருடைய உண்டுதல்னால வருதான். அப்போ கடவுள் ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியும் சொல்ல மாட்டார். எல்லாம் ஒரே தேவனாக இருந்தால் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் சொல்லுவார். இங்கே வந்து ஒருத்தன்ட்ட வந்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து இன்னொருத்தன்ட்ட அது உண்மை இல்லை இதுதான் உண்மைன்னு சொல்ல மாட்டார். அப்போ சில இடத்துல வேறு விதமான வசனங்கள் இருந்துச்சு நம்மளுக்கு, அப்படி அது தெரியுது, இங்கே வேற போட்டிருக்கு, இங்கே வேற மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கலான்னு அர்த்தம், அதனுடைய அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி சரி, நம்ம அங்கே வெரி ஆஃபன் வி ஹாவ் டு கோ பேக் டு ஜெனசிஸ். லெட்ஸ் கோ டு ஜெனசிஸ். ஆதியாகமத்துக்கு போகலாம். ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் 1:27 என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தேவன் ஆதாமும் ஏவாளையும் எப்படி படைச்சிருக்கிறாரு, தன்னுடைய சாயலில் தான் படைச்சிருக்காரு இல்லையா, தன்னுடைய சாயலில் படிச்சிருக்காரு. அப்புறம் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, டொமினியன் கொடுக்குறாரு, அதாவது இந்த பூமியில் ஆதிக்கத்தை கொடுக்குறாரு, ஆளுகை செய்கிற அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ மனிதன் வந்து தேவனுடைய சாயலில் படைக்கப்படுறதுனால மனிதன்ட்ட என்ன இல்லை, அவன் இப்படி சொல்லலாம், தேவனுடைய உயிர் வந்து யார்கிட்ட இருக்கு, மனுஷன்கிட்ட இருக்குது இல்லையா, காட் கைண்ட் ஆஃப் லைஃப், அதாவது தேவன்கிட்ட இருக்கிற அதே விதமான உயிர் வந்து மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்னா, மனுஷனுக்குள்ள என்ன இல்லை, மரணம் இல்லை. அந்த அந்த நேரத்தில் ஆதாமும் ஏவாளையும் படைக்கும் போது மனுஷனுக்குள்ள மரணம் இல்லை, அந்த ரெக்கார்டு இல்லை, அவனுடைய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, மனிதனுடைய டிஎன்ஏல என்ன இல்லை, மரணம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டே இல்லை பாருங்கள். அப்புறம் இன்னொன்று, மனிதன் வந்து ஒரு பர்ஃபெக்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறான். ஒன்று, அவனுக்குள்ளேயும் மரணம் இல்லை, வெளியிலையும் மரணம் இல்லை, ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள், ரெண்டும் இருக்கணும் இல்லையா. என்ன தான் வந்து இப்படி சொல்லலாம் பாருங்கள், ஆதாம் ஏவான் என்ன தான் ஒரு பர்ஃபெக்டாக இருந்தாலுமே சரியா, வெளியில் அவங்களுடைய என்விரான்மெண்ட் சரியில்லைன்னா என்ன ஆக வாய்ப்பு இருக்குது, என்ன வாய்ப்பு இருக்குது, அங்கேருந்து மரணம் இவனை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஆனால் உள்ளேயும் பர்ஃபெக்ஷன் இருக்குது, வெளியிலையும் பர்ஃபெக்ஷன் இருக்குது. அப்போ பாருங்கள், அது அது மட்டும் இல்லை, கடவுள் வந்து இவனுக்கு டொமினியன் கொடுக்குறாரு அப்படின்னா, ஆளுகை செய்கிற, அதாவது அவனுக்கு கீழே இருக்க, அதாவது சும்மா வந்து சிங்கம் அந்த புலியெல்லாம் வந்து அவனை வந்து அட்டாக்லாம் பண்ண முடியாது, அவனை தாக்கி நான் அவனை சாப்பிட்றவன்லாம் பண்ண முடியாது. ஆதாம் பக்கத்தில் வர்றதுக்கே ஆதாம் பர்மிஷன் கொடுத்தா தான் வர முடியும் சரியா, பயம் இல்லைன்னு இல்லை, மற்றதெல்லாம் ஆதாமுக்கு பயப்படணும், இவனுக்கு தான் அந்த ஆளுகை ஆளுகை செய்கிற அதிகாரம் கொடுத்துருக்கு சரிதானே. அப்போ தேர் வாஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் டெத், மரணத்தின் சாயல் இல்லை ஆதாம்கிட்ட. ஆனால் அப்படியே இருந்துச்சா இல்லை இல்லையா, ஆதாம் என்ன பண்ணுறான், என்ன பண்ணுறான், பாவம் பண்ணுறான், நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஆதியாகமம் Genesis 2:15-17 வாசிச்சோம் அப்படின்னா, வாசிக்க வேண்டாம், கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ இதை இந்த பழத்தை நீ புசிக்கிறதா இருந்தால் என்ன ஆகும்,
சாபாய் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, சரிதானே? அப்போ என்ன வருது, ஆதாமுக்குள்ள என்ன வருது? மரணம் வருது. இது வாசிப்போம், ரோமன் 6:23 மட்டும் வாசிங்க ஆண்டி. ரோமையர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு. போதும் போதும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப ஆதாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டான், அந்த பாவம் பண்ணி மரணத்தை சம்பாதிச்சுக்கிட்டான். அவனா மரணத்தை சம்பாதிச்சுக்கிட்டான். அப்ப சம்பாதிக்கும் போது என்ன ஆகுது, அவனுக்குள்ள மரணம் வருது. இப்போ பாருங்க, அந்த மரணம் உள்ளுக்குள்ள அந்த வரும்போது உடனே இல்லாட்டாலும், ஆதாம் பாருங்க நம்மளை மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப காலம் அந்த 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 நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 500 வருஷம் வாழ்கிறதெல்லாம் ரொம்ப நார்மலான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கும் என்ன என்ன இருந்துச்சு, மரணம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த தேவனுடைய உயிர் இருந்துச்சு இல்லையா, த லைஃப், சோர்ஸ் ஆஃப் லைஃப், அது இல்லை. அப்போ இல்லை, சரியா? அப்போ தேவன்கிட்டருந்து வர்ற அந்த உயிர், தேவன் அவருடைய உயிரிலிருந்து ஆதாம் வந்து ஜீவிக்கல, உயிரோடு இருந்தான் இல்லையா. அங்கே இருந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் சோர்ஸ், வெளி, அவனுக்கு உயிர் எங்கேருந்து இப்போ தேவைப்படுது, வெளியிலேருந்து எங்கேயாவது அவனுக்கு வந்து உயிர் தேவைப்படுது. ஆதாம் ஏவாளுக்கு வந்து இந்த முதல்ல அந்த தோட்டம்லாம் இருக்குது இல்லையா, அந்த பழம்லாம் இருக்குல்ல, அந்த பழத்தினால இவங்க உயிரோட வாழணும்னு அவசியம் இல்லை. இட் வாஸ் ஒன்லி ஃபார் பிளஷர். அப்படின்னா அனுபவிக்கிறதுக்கு ஒரு ருசிக்கு, சரியா? ஏதோ நான் சாப்பிட்டே ஆகணும், நான் சாப்பிட்லன்னா எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கும், சாப்பிட்லன்னா நான் வந்து செத்து போயிடுவேங்கிற மாதிரி இல்லை. தே ஏட் ஃபார் பிளஷர், சரியா? ஆனால் அவங்களுக்கு உயிர் எங்கேருந்தா வந்துச்சு, கடவுள்கிட்ட இருந்தால் வந்துச்சு. இப்போது கடவுள்கிட்ட இருந்து அந்த உயிர் இல்லை, இவங்களாம் அதுலேருந்து வெளில வந்துக்கிட்டாங்க. அப்போ வெளியில் வந்ததுனால இவங்களாம் பாவம் பண்ணி அந்த மரணத்தை சம்பாதிச்சுக்கிட்டாங்க, சரிதானே? அப்போ என்ன ஆயிடுது, அவனுக்குள்ள அந்த ரத்தத்தில் என்ன ஆயிடுது, உயிர் எங்கே இருக்குது, உயிர் எங்கே இருக்குது, ரத்தத்தில் தான் இருக்குது இல்லையா. இப்போ அந்த ரத்தத்தில் என்ன வந்துடுது, ரெக்கார்ட் ஆஃப் டெத் வருது, அதாவது மரணம் வந்துடுது. பாருங்கள் இப்போ இந்த ஹியூமன், நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்லேயும் தெரிஞ்சுக்கணும், இந்த உடம்புல டிஎன்ஏ அப்படின்னு ஒன்று செல் இருக்கு இல்லையா, செல் எல்லா உடம்புலையும் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செல்ஸில் வந்து டிஎன்ஏ அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். அந்த டிஎன்ஏ தான் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எப்படி சொல்லலாம், ஒரு டேட்டா மாதிரி, அதாவது அந்த அந்த டேட்டா வச்சு தான் இங்கே பாருங்கள் நம்ம ஒரு குழந்தை வந்து ஒரு தாயின் வயிற்றில் வந்து உருவாகும் போது என்ன இருக்குது, சும்மா ஒரு ரெண்டு செல்லு தான் போய் சேருது. பாருங்கள் ரெண்டு செல்லு எப்படி ஒரு குழந்தையாக மாறுது, எப்படின்னா அந்த டிஎன்ஏ இருக்குது இல்லையா, அந்த டிஎன்ஏட்ட வந்து தேவையான எல்லா ஃபார்முலாவும் இருக்குது, தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு உள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவே வந்து பெருக்கிக்கும். அதுக்குள்ள தேவன் வந்து அப்படி நம்ம வித்து வந்து அப்படி பண்ணி வச்சுருக்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு ஹியூமன் டிஎன்ஏ எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு செல் எடுத்தீங்கன்னா, அந்த செல்லுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது, இத்தனை இவ்வளோ தான் அது உயிரோடு இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அந்த செல்லுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது, இத்தனை வருஷம் தான் ஒரு செல் உயிரோடு இருக்கும், அதுக்கு மேலே அந்த செல் வந்து உயிரோடு இருக்காது, அது செத்து போயிடும். இந்த செல்லும் வந்து பெருகும் பாருங்கள், செல்லும் பெருகும். அந்த செல் எப்படி பெருகும் அப்படின்னா, உள்ளே அந்த டிஎன்ஏ இருக்குது இல்லையா, அந்த டிஎன்ஏ வந்து காப்பி பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, இல்லை ஃபோன், எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது இல்லையா, ஃபோனில் யாராவது ஃபோட்டோ அனுப்புனா, இல்லை ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஃபோட்டோ எத்தனை பேருக்கு நீங்கள் அனுப்பலாம், எத்தனை பேருக்கு வேணாலும் அனுப்பலாம், எத்தனை காப்பி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லையா. அதே மாதிரி நம்ம டிஎன்ஏ வந்து என்ன பண்ணும், ஒரு செல்லை வந்து இன்னொரு காப்பியாக போட முடியும். ஆனால் அந்த டிஎன்ஏக்குள்ளே அந்த மரணம் இருக்கிறதுனால இத்தனை தடவை தான் அதனால் காப்பி போட முடியும், அதுக்கு மேலே காப்பி போட முடியாது. அதனால தான் நம்ம என்ன ஆயிரும், நம்மளுக்கு எல்லாருக்கும் வயசாகுது, வயசாகி எந்த நோயுமே வராட்டாலுமே, நோயே வராட்டாலுமே, எந்த நோயும் வராட்டாலும், வெளியிலேருந்து நம்மளுக்குள்ளே எந்த நோய் வராட்டாலுமே, நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அந்த டிஎன்ஏல இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனால் என்ன ஆகுது, ஒரு செல் இத்தனை நாள் தான் உயிரோடு இருக்கும், இத்தனை வருஷம் தான் உயிரோடு இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. நம்ம டிஎன்ஏ இத்தனை தடவை தான் செல்லை வந்து திருப்பி பெருக்கும், அதுக்கு மேலே பெருக்காது. இது மட்டுமா, இது வந்து இன்டர்னல், இது உள்ளுக்குள்ள. வெளியில் இப்போ திடீர்ந்தாலும் ஒரு சிங்கம் வந்து உங்களை கடிச்சிச்சுன்னு வச்சுக்கிங்களா, உங்கள் தலையை அப்படியே எடுத்துச்சு, என்ன ஆகும், செத்து போயிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, உள்ளுக்குள்ளேயும் மரணம் இருக்குது, வெளியிலையும்
மரணம் இருக்குது. இப்போ தான் கொரோனா வைரஸ் வருது பார்த்தீங்களா. நீங்கள் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக வந்து இருந்தாலும் வெளியிலேருந்து கொரோனா வைரஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், அதுக்குள்ளே அது என்ன எஃபெக்ட் கொண்டு வரணுமோ அது கொண்டு வரும். சாகணும்னு அவசியம் இல்லை சொல்கிறேன், சரிதானே சரிதானே ரைட். ஸோ தெர் இஸ் டெத் இன்சைட், உள்ளுக்குள்ளேயும் மரணம் இருக்குது, நமக்குள்ளே ரெக்கார்டு இருக்குது, நம்மளோட என்வரன்மெண்ட்டும் நம்மளுடைய சுற்றுச்சூழலும் என்னாச்சு மாறிடுச்சு, சரிதானே. திருப்பி வாசிக்கலாம் ரோமன் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், அதெல்லாம் கிளியர் தானே. ஆனா இயேசு நம்மளுக்கு என்ன கொடுக்கிறாராம், தேவன் இயேசு மூலமா நம்மளுக்கு என்ன கொடுக்கிறாரு, நித்திய ஜீவன் கொடுக்கிறாராம். கொடுக்கிறாரா இல்லையா? நித்திய ஜீவன் கொடுக்கிறாராம், சரியா? நித்திய ஜீவன் என்னது அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். வில் கோ இன்டு லிட்டில் டீடைல். நம்ம இந்த நித்திய ஜீவன் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், கரெக்ட். அதாவது இப்போ பாருங்க, நம்ம ஆதாம் பண்ணுற பாவத்தினால மரணம் எங்கே வந்துச்சு, எல்லாருக்கும் வந்துருச்சு இல்லையா? மரணம் எல்லாருக்கும் வந்திருக்கு, சரியா? ஆனால் தேவன் தன்னுடைய கிருபையினால் என்ன பண்ணுறாரு, நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும், ரோமன்ஸ் 10:9 வாசிப்போம். ரோமேயர் 10:9. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாருங்க, நீ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். பாருங்க, நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் இயேசுவை நம்பி நீங்கள் அவரை அறிக்கை செஞ்சா என்ன என்ன வந்துடும், கடவுள் பிதா உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, நித்திய ஜீவனை கொடுக்குறார். சரி, ரோமன்ஸ் 1:16 வாசிப்போம். மனிதன் நிறைய இழந்து போனான் இல்லையா, சரிதானே? ஆதாம்னால மனிதன் என்ன என்ன ஆச்சு, நிறைய காரியங்களை இழந்து போயிட்டான். அந்த மரணம்னால என்ன வந்துருது, மரணம்னா வெறும் செத்து போயிடறா மட்டும் இல்லை, பாருங்கள் எல்லா பிரச்சனையும் அந்த மரணத்தை சுற்றி சுற்றி தான் இருக்குது. இவன் வந்து இந்த அதாவது நம்ம எத்தனை பேர் இருக்கு, எத்தனை பேரில் எல்லாம் ஆஃபீஸுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, எல்லோரும் அப்படி தானுங்க, சரிதானே? ஆதாமுக்கு அப்படிலாம் இல்லை பாருங்கள், ஆதாமுக்கும் வேலை இருந்துச்சு. ஆனால் ஆதாம் வந்து வேலை பார்த்து தான் சாப்பிடணும், கஷ்டப்பட்டு தான் வேர்வை சிந்தி தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆதாமுக்கும் வேலை இருந்துச்சு, நம்மளுக்கும் நம்ம பரலோகத்துக்கு போனாலும் வேலை இருக்கும், சரியா? அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிடலான்னு நினைக்காதீங்க, நம்மளுக்கு எப்பவுமே வேலை இருக்கும். ஆனால் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேறு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேறு. நம்ம வந்து ஒரு சாபத்துக்கு கீழே இருக்கோம், ஆதாமுக்கு கொடுத்த வேலை வந்து அது வந்து ஒரு ஆசீர்வாதம், சரியா? வாசிங்காட்டி ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஓகே, இங்கே பாருங்க, பிதா வந்து என்ன பண்ணுறாரு, ரட்சிப்பு வந்து எப்படி கொடுக்குறாரு, ரட்சிப்பு இல்லை எப்படி சொல்லலாம், ரட்சிப்பு எதில் இருக்குது, சுவிசேஷத்தில் ரட்சிப்பு இருக்குது, அப்படி தானே? அதாவது எதெல்லாம் ஆதாம இழந்து போனானோ அது வந்து பிதா எப்படி வந்து மனிதனுக்கு திருப்பி கொடுக்குறாரு, சுவிசேஷத்தினால திருப்பி கொடுக்குறாரு. இங்கே வந்து இங்கே சால்வேஷன் போடுங்க, ரட்சிப்புன்னு போட்டிருக்கு இல்லையா, நம்ம ரட்சிப்புன்னு அதாவது இயேசுவினை ரட்சிக்கிறார் அப்படின்னு நம்ம நிறைய தோட நம்ம நினைக்கும் போது நம்ம மைண்டுக்குள்ளே வந்து சில நேரம் வெறும் அந்த லிமிட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். ரட்சிப்பு அப்படின்னா வெறும் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்து நான் இறந்து போயிட்டேன்னா நான் வந்து பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது என்னமோ உண்மை உண்மை தான். ஆனால் ரட்சிப்புங்கிறது அது மட்டும் அடக்கி வைக்கல, எதெல்லாம் ஆதாம இழந்தானோ அது எல்லாத்தையும் தான் கடவுள் வந்து இந்த ரட்சிப்பின் மூலமா கொடுக்குறாரு, சரிதானே? அதாவது பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறாரு, பாவ கிரியிலிருந்து நம்மளை விடுவிக்கிறாரு. அப்புறம் உடம்புல ஏதாவது பிரச்சனை வருது, நோய் வருது, அதுலேருந்தும் இயேசு வந்து விடுவிக்கிறாரு. என்னது ஆளுகைக்கு ரெண்டாவது வரலாம்,
நம்ம ஒரு ஒரு பண கஷ்டத்தில் ஒரு நெருக்கத்தில் இருக்கோம் இல்லையா, அதுக்கும் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, ஆ அவருடைய ஆசீர்வாதம், அதாவது செழிப்பை கொடுக்குறார். நம்ம வறுமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி எதெல்லாம் ஆதாம வந்து இழந்து போயிட்டானோ அது எல்லாத்தையும் கடவுள் எதன் மூலமாக கொடுக்குறார், சிவிலைசேஷன் மூலமாக தான் கொடுக்குறாரு. புதுசாக ஒன்று கடவுள் பண்ண போகிறது இல்லை, பண்ணவும் மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, எதெல்லாம் ஆதாம் இழந்து போனானோ அதுக்கு அதை நம்ம திருப்பி பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே ஒரு வழிதான், என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஏசு நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரோ அதன் மூலமாக தான் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இதுக்கப்புறம் ஏசு வந்து உங்களுக்காக எதுவும் பண்ண போகிறது இல்லை. இதுக்கப்புறம் அவர் திருப்பி பூமிக்கு வந்து கஷ்டப்பட்டு இல்லை ஏதாவது பண்ணி, ஆமாம் உனக்கு இது இன்னும் கிடைக்கல, அதுக்காக நான் இன்னும் வந்து அந்த அதையும் நான் சுமக்க போகிறேன்னு அவசியம் இல்லை. ஏசு வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், ஏற்கனவே சுமந்து முடிச்சுட்டாரு. பிதா நம்மளுக்கு ஆதாம் இழந்தது எல்லாத்தையும் எப்படி கொடுக்குறாருன்னா ஒன்றே ஒன்று தான், சுவிசேஷம். ஏசுவின் சுவிசேஷத்தில் அது மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா எல்லாமே வந்துடுது. தேவனுடைய ஜீவன் எப்படி வருது நம்மளுக்கு, ஏசுவின் சுவிசேஷத்தின் மூலமாக திருப்பி நம்மளுக்குள்ள ஜீவன் வருது. பாருங்க ரோமன் 5:17 போட்டிருக்கு, ரோமன் 5:17 வாசிப்போம். 5:17 ரோமர் 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து கொள்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. திருப்பி வாசிப்போம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து கொள்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஓகே ஓகே, ஜீவனை அடைந்து கொள்வார்னு இருக்கு. இங்கே இங்கிலீஷில் வந்து இட் வில் தே வில் ரெயின் இன் லைஃப் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஏதாவது என்ன பண்ணுவாங்களாம், ஆளுகை செய்வாங்களாம். திருப்பியும் எப்படி வந்து பிதா வந்து ஏற்கனவே ஆளுகை செய்கிற அந்த இது கொடுத்துருக்கிறாரோ, திருப்பி மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரைச்சஸ்னஸ், அதாவது தேவனுக்கும் நம்மளுக்கும் அந்த நீதி ஏற்கனவே நம்மளுக்கு கொடுக்குறாரு இல்லையா, அந்த நீதியின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி இந்த பூமியில் ஆளுகை செய்யலாம். யோவான் 10:10 போட்டிருக்கு, இயேசு வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குற வந்திருக்காருனா அபண்டன்ட் லைஃப் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பரிபூர்ண ஒரு ஒரு ஜீவனை கொடுக்க வந்திருக்காராம். வெறும் ஜீவன், அதாவது ஏதோ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எப்படியோ நீங்கள் சமாளித்து ஓட்டிடலாம் அப்படிங்கிற இதுக்காக மட்டும் கொடுக்கல. இந்த சில நேரம் இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாட்டாலும் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், அதில் வந்து ஒரு சின்ன ஒரு சம்பளம் தான் இருக்குது, அந்த சம்பளத்தை கொண்டு வந்து இதை வச்சு எப்படியாவது ஓட்டிடுவோம் நம்ம வாழ்க்கையை அப்படிங்கிற மாதிரி இயேசு நம்மளுக்கு கொடுக்கல. ஏதாவது கஷ்டப்பட்டாது இங்கே ஓட்டிடலாம் அப்படிங்கிற முறையில் நம்மளுக்கு ஜீவன் கொடுக்கப்படலை. ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுக்க வந்த ஜீவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இந்த பரிபூர்ண ஜீவன், இந்த பரிபூர்ண ஜீவன் நம்மளுக்கு வரணும். நம்ம அந்த பரிபூர்ண ஜீவன் நம்மளுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையில் அது வரணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு வந்து இந்த யோவான் 15 வந்து இயேசு சொல்கிறாரு. எல்லாம் வாசிக்க வேண்டாம், தேவையான வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம், ஜஸ்ட் ஃபியூ வர்சஸ். இல்லை நானே சொல்லிடுறேன். 15:14 வந்து 15:4 என்ன சொல்கிறாரு, அபைட் இன் மீ அப்படிங்கிறாரு, எனக்குள்ள நிலைத்திரு, என்னில் நிலைத்திரு அப்படிங்கிறாரு. சரியா, நீ என்ன எனக்குள்ள நிலைத்திருக்கணும், நான் உனக்குள்ள இருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்மா, வீல் ஹாவ் அபண்டன்ட் லைஃப். அதாவது பிதா நம்மளுக்கு என்ன ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கை, அந்த இயேசு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த பரிபூர்ண ஜீவனை நம்ம அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும், இயேசு நமக்குள்ள இருக்கணும், நம்ம அவருக்குள்ள இருக்கணும், நிலைத்திருக்கணும். சரியா, அப்படின்னா நம்மளுக்கும் இயேசுக்கும் என்ன இருக்கணும், நல்ல ஒரு உறவு இருக்கணும். சரியா, நல்ல ஒரு உறவு இருக்கணும். அந்த உறவுல இருந்தா நம்மளுக்கு என்ன வரும், அபண்டன்ட் லைஃப் வரும், பரிபூர்ண வாழ்க்கை வரும். யோவான் 14:23 வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். ஆ பாருங்க, இங்கே பாருங்க, ரொம்ப முக்கியம். திருப்பி வாசிங்க, வேண்டாம் நான் சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி வாசிக்கலாம். நம்ம இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கணும், இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு,
இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள் நம்மளுக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்குறாரோ, நம்மளுக்காக என்ன வேலை வைத்திருக்கிறோம், அதை நம்ம செய்யும்போது என்ன ஆகுமா? வாசிங்க திருப்பி. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம். நாங்கள்னா யாரு? அவரும் பிதாவும், இயேசுவும் பிதாவும் வந்து வாசனம் வாசம் பண்ணுவோம். எப்போ? வசனத்தை கை கொள்ளும் பொழுது. இல்ல கரெக்ட். எப்போ? நம்ம பூமியில இருக்கும் போதே. இது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இல்ல, இந்த பூமியில இருக்கும் போதே நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து போகும்போது ஆவியானவரை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆவியானவர் நமக்குள்ள நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாரு. ஆனால் நம்ம இயேசுக்குள்ளே நிலைத்திருந்து நம்ம அவர் கூட ஒரு நெருங்கிய ஒரு உறவில் இருந்து அவர் கொடுத்துருக்க கட்டளைகளை கீழ்ப்படியும் போது என்ன ஆகுமா? இந்த ஆவியானவர் மூலமாக இயேசுவும் பிதாவும் நம்ம கூட வந்து என்ன பண்ணுவாங்களாம்? வாசனம் பண்ணுவாங்களாம். அப்போ பாருங்க, ஒரு நெருக்கிய ஒரு நெருங்கிய ஒரு உறவில், இப்படி ஒரு உறவில் இருக்கிறவன் தான் என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, இயேசு நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த பரிபூர்ண அந்த ஜீவன் இல்லையா, அப்போதான் பெற்றுக்கொள்ள முடியும். நானும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் சர்ச்சுக்கு போவேன், நான் வந்து கிறிஸ்துவன் தான் அப்படின்னு பேருக்கு சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் வந்து என்ன பண்ண முடியாது, இந்த பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்களும் கண்டிப்பாக நான் சொர்க்கத்துக்கு போயிருவீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே வந்து விசுவாசிட்டீங்கன்னா. ஆனால் பரிபூர்ண ஜீவன் வேணும் அப்படின்னா, நெருங்கிய உறவில் அவர் கொடுத்துருக்க கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது நம்மளுக்கு வைத்திருக்கிற தேவன் வைத்திருக்கிற அந்த பரிபூர்ண ஜீவன் அதுவும் எப்படி வருது? பிதாவும் இயேசுவும் நம்ம கூட வந்து வாசனம் செய்வாங்களாம். அதாவது அவரே அவருடைய ஜீவனை நமக்குள்ள கொடுக்குறாரு. சரியா? இப்படி தான் அந்த பரிபூர்ண ஒரு ஜீவன் வரும். சரி, ஒன்று யோவான் 1:5-9 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கலாம். அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் நம்ம இங்கேருந்து ஒரு ஷிஃப்ட் பண்ணுவோம். சரி, பரிபூர்ண ஜீவன் கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்கிறார் இல்லையா, அப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதா நம்ம வாழ்க்கையில்? நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்களா? இல்லை இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இல்லையா? ஆ, எப்போவுமே அப்படியே மேலேயே போயிட்டுருக்குதா? அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கா? இல்லை. அது என்னன்னு பார்ப்போம். 1 யோவான் 1:5-9 வரைக்கும் வாசிக்கலாம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. யோவான் வந்து இயேசு கூட இருக்கும்போது இயேசு வந்து என்ன சொல்லியிருக்கிறாராம், என்ன சொல்லியிருக்கிறாராம், தேவன் ஒளியாய் இருக்கிறாராம். சரியா? வாசிங்க. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறாரு, அவர்கிட்ட எந்த இருளும் இல்லை, நம்ம அவர் கூட ஐக்கியத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலும் என்ன வரும்? ஒளி வரும். இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருக்கோம், பிதாவும் இயேசுவும் வந்து நம்ம கூட வாசம் செய்வாங்க இல்லையா. அப்படி செய்யும் போது உண்மையிலே அப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன ஆகும்? வாழ்க்கை மாறும், மாறணும், வாழ்க்கையில் ஒளி வரும். எதுக்கு அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து ஜீவன் இருக்கு இல்லையா, அந்த ஜீவன் நமக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளேருந்து என்ன வரும்? வெளியில் ஜீவன் தான் வரும். உள்ள ஜீவன் இருந்தா வெளியில ஜீவன் தான் வரும். உள்ள மரணம் இருந்தா வெளியில என்ன வரும்? மரணம் தான் வரும். ஓகே, அப்படியே வாசிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஓகே. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய். அப்படியே திருப்பி ஷிஃப்ட் ஆகுது பாருங்க, அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. இப்போதான் என்ன சொல்லியிருக்கு, உனக்கும் நம்மளுக்கும் பிதாவுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஒளி இருக்கும். சரிதானே? ஆனால் நீ பாவம் பண்ணல, வாசிங்க. அத நமக்கு பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆனா நம்ம ஆமாங்க, நான் எல்லாம் பர்ஃபெக்ட் தாங்க, நானும் பிதாவும் ஐக்கியமா இருக்கோம், நான் எந்த பாவம் பண்றதில்லை, நான் வந்து ரொம்ப ஒழுங்கு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தமா?
பொய் சொல்றீங்கன்னு அர்த்தமா? ஏன், எதுக்கு, எதுக்கு அப்படின்னா, என்னதான் நம்ம இந்த பூமியில் இருந்தாலும், தேவனோட ஐக்கியத்தில் இருந்தாலும், சரியா, பிதா நம்ம கூட இருந்தாலும், இயேசு நம்ம கூட இருந்தாலும், பரிசுத்தாவியான நம்ம கூட இருந்தாலும், இந்த பூமியில் நம்மளுக்கு சில காரியங்கள் இருக்குது. ஒன்று, நமக்குள்ள இன்னும் பர்ஃபெக்ஷன் வரலை. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த இல்லை சால்வேஷன், அதாவது ரட்சிப்பு இருக்கு இல்லையா, இந்த ரட்சிப்பு இன்னும் பூரணம் ஆகப்படலை. நம்மளுடைய ஆவி என்ன இருக்கு, ஏற்கனவே மறுரூபம் ஆகப்பட்டிருக்கு. இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு, நம்ம இயேசுக்குள்ள இருக்கிறோம். இதெல்லாம் எங்க இருக்கு, நம்மளுடைய ஆவியில இருக்கு, சரியா. ஆனாலும் நம்மளுடைய ஆன்மா இருக்கு இல்லையா, இன்னும் புதுப்பிக்க படணும், பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் முழுசா படலை இல்லையா. யாருடைய ஆன்மா ஃபுல்லா பர்ஃபெக்டா வந்து புதுப்பிக்கப்பட்டாச்சு, யாருக்காவது ஆயிருக்கா? இல்லை, சரியா. நம்மளுடைய சரீரத்துலேயும் யாருக்காவது வந்து எனக்கு எந்த நோயும் வர்றதே இல்லைங்க, நான் பர்ஃபெக்ட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்புல எந்த நோயும் இல்லை, எந்த வலியும் இல்லை, எல்லாமே 100% பர்ஃபெக்டாக இருக்குது, நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன், எனக்கு வயசும் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. எதுக்கு அப்படின்னா, எதுக்கு, நம்ம சரீரத்துலேயும் என்ன இருக்குது, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மரணம் ரெக்கார்டு இருக்கு, சரியா. ஆனால் இதெல்லாம் இருந்தாலுமே நம்மளுடைய ஆவி மறுரூபம் ஏற்கனவே பட்டதுனால நம்ம பிதாவோடும் அவனுடைய குமாரனோடும் பரிசுத்தாவியனோடும் ஐக்கியத்தினால நம்மளுடைய வாழ்க்கை முறை என்ன ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். நம்ம வாழ்க்கையில் அவருடைய ஜீவன் எப்பவும் என்ன ஆகணும், இட் ஹேஸ் டு கீப் ஆன் ஃப்ளோயிங். நமக்குள்ளே பாஞ்சிக்கிட்டே இருக்கணும், நம்ம மூலமாகவும் பாஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ அவங்க பாருங்க, வி ஹாவ் நாட் எட் ரீச் பர்ஃபெக்ஷன், சரிதானே. நம்ம ஏற்கனவே எல்லாரும் யாரும் பர்ஃபெக்ஷன் அடையலை. வி ஹாவ் நாட் ரீச் பர்ஃபெக்ஷன். கேன் வி ரீச் பர்ஃபெக்ஷன்? கேன் வி ரீச் பர்ஃபெக்ஷன்? பர்ஃபெக்ட் ஆக முடியுமாங்க? பைபிளில் போட்டிருக்கு இல்லையா, பிதாவனார் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கிறாரோ நீங்களும் பர்ஃபெக்டாக இருங்க அப்படின்னு போட்டிருக்கா இல்லையா? போட்டிருக்குல்ல. பர்ஃபெக்ட் ஆக முடியுமாங்க? முடியுமா? அப்போ பர்ஃபெக்டாக எதில், அப்போ கரெக்டாக இனிமே வந்து எந்த பிரச்சனையிலும் கரெக்டாக சமைச்சு கொடுங்க பார்ப்போம். யாரெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்க முடியும்னு சொல்கிறீங்க? நானே டெஸ்ட் போடுறேன் உங்களுக்கு. இப்போவுமா இப்போவா அப்போவான்னு கேட்குறாங்க. அதாவது ஹியர் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஹியர் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஜீசஸ் ஹாஸ் மேட் ப்ரொவிஷன். நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசு நம்மளை பாவத்திலேருந்து மீட்டிருக்கிறாரு இல்லையா. நம்ம இனிமே அப்பப்போ பாவம் பண்ணிக்கலாமா? அப்பப்போ பாவம் பண்ணலாமாங்க? பண்ணக்கூடாது இல்லையா. எதுக்கு, எதுக்கு பாவம் பண்ணக்கூடாது? இயேசு ஏற்கனவே நம்ம பாவத்துக்கு எல்லாம் பரிகாரி ஆயிட்டாரு. அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கு. நம்ம 100% பரிசுத்தமாக வாழ்றதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு, ப்ரொவிஷன் சிலுவையில் பண்ணி வச்சுட்டாரு. ஓகேயா, 100% அவர் பாவம் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு ப்ரொவிஷன் பண்ணாலுமே நம்மளால் பாவம் பண்ணாமல் இருக்க முடியுதா? இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? சரி, நம்மளை விட்டுருவோம். யாராவது ஸ்பெஷல் பரிசுத்தவன் எங்கேயாவது பூமியில் 1-2 பேர் யாராவது இருக்காங்களா? நான் வந்து ஒரு பாவம் பண்ணுறது இல்லைன்னு யாராவது இருக்காங்களா? இல்லை இல்லையா. அதான் யோவான் சொல்கிறான், அப்படி யாராவது சொன்னால் அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு, சரிதானே. அப்போ பாருங்கள், இது வந்து வெறும் நம்ம பாவத்துக்கு மட்டும் இல்லை, எதெல்லாம் இயேசு வந்து நம்மளுக்காக சிலுவையில் பண்ணி மீட்டு வைத்திருக்கிறாரோ அது சுகமாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் நீட்ஸாக இருக்கலாம், எனிதிங் தட் ஜீசஸ் ஹேஸ் ஆல்ரெடி ப்ரொவைடட் ஆன் த கிராஸ். இயேசு நம்மளுக்காக எதெல்லாம் ஏற்கனவே பண்ணி வைத்திருக்கிறாரோ, சரியா, அதில் நம்ம பர்ஃபெக்டாக வாழ்கிறதுக்கு அவர் வழி பண்ணி வைத்தாலும், பர்ஃபெக்டாக நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு, அதுதான் நம்மளுடைய குறிக்கோளும் கூட. ஆனால் நம்ம பர்ஃபெக்ட் இல்லை. பர்ஃபெக்ட் நம்ம ஆவோமா? பர்ஃபெக்ட் ஆகுமாங்க? பர்ஃபெக்ட் ஆகுமா ஆக மாட்டோமா? ஆவோம் கண்டிப்பாக. நம்ம எல்லோரும் பர்ஃபெக்ட் ஆக தான் போகிறோம். ஆனால் வாட் இஸ் இம்பாசிபிள் வித் மேன்?
இஸ் பாசிபிள் வித் காட். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். நம்மள யாராவது நம்மளுடைய ஆவியை மறுரூபம் ஆக்க முடியுமா? ஆர் இஸ் எனி ஒன் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட்? நோ. பட் ஹூ டிட் இட்? யார் பண்ணாத? கடவுள் தான் பண்ணார். ஸோ தி அதர் திங்ஸ் ஆர் ஆல்சோ பாசிபிள் அண்ட் இட் வில் பி டன். என்ன நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், மற்ற காரியங்களும் நடக்கும், அது என்னன்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் இம்மார்டாலிட்டிக்கு வரலாம். பவுல் வந்து இந்த இம்மார்டாலிட்டி பற்றி என்ன சொல்கிறார், சாகாண்மை பற்றி என்ன சொல்கிறாருங்கிறது பார்க்கலாம். அப்படியே இப்படியே போகும் நினைக்காதீங்க, அப்படியே வந்து கேர்லாம் ஷிஃப்ட் ஆகும். பே அட்டென்ஷன். சரி, இதெல்லாம் அப்போ எல்லாம் இப்படி தான் இருக்கும், நம்ம இப்படியே இருந்தெல்லாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கியர்ஸ் வில் கீப் ஷிஃப்டிங் சடன்லி, யூ கீப் வாட்சிங். ஓகே, யா ஓகே. வாட் அபவுட் இம்மார்டாலிட்டி? சாகாண்மை பற்றி பவுல் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பவுல் தான் சாகாண்மை பற்றி பேசியிருக்கார். பவுல் இறந்தாரா? சாகாண்மை பற்றி யார் சொன்னால்? ஏசு தான், அது பவுல் தான் சொன்னார். ஆனால் பவுரு இறந்துட்டார் இல்லையா? இயேசு என்ன சொல்கிறாரு, என்ன யார் என்ன யாரெல்லாம் புசிக்கிறாங்களோ நீங்கள் சாக மாட்டேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? ஆனால் இயேசுவே மறிக்க தான் செஞ்சார் இல்லையா? இயேசுவே மறித்தார் இல்லையா? மறித்தானா? உயிரோடு எழுந்தார். ஓகே ஓகே, வில் சி. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 15:50 வாசிப்போம். 1 Corinthians 15:50 பார்க்கலாம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளதும் அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஓகே ஓகே, இங்கே பாருங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ரொம்ப கிளியராக போட்டிருக்கேன். திருப்பி வாசிப்போம், 51 வாசிப்போம், 51:52 வாசிப்போம். எல்லாரும் கொஞ்சம் பே அட்டென்ஷன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. நம்ம எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. அந்த நித்திரை அடைவதை பத்தி அப்படின்னா என்ன போட்டிருக்கு, இங்க ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். We shall not all fall asleep அப்படி பிராக்கெட்ல வந்து இன் டெத் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது என்ன சொல்றாருனா, நித்திரை அடைவதில்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் சாக மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப கிளியரா போட்டிருக்காரு, நம்ம எல்லாரும் சாக மாட்டோம். ஏன் எல்லாரும் சாக மாட்டோம் போட்டிருக்கு, வாசிங்க. ஆகிலும் கடைசி எக்காலம் தோணிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். நம்ம எல்லோரும் என்ன ஆகப்படுவோம்? இது யாருக்கு சொல்றாரு? விசுவாசிகளுக்கு சொல்றாரு. சரியா? அதுல எத்தனை பேர் மறுரூபம் ஆக்கப்படுவாங்களாம்? எல்லோரும் எல்லாரும். சரியா? யூ ஹேவ் டு சீ சம்திங் ஹியர். இங்க யாரெல்லாம் வந்து இயேசுவை வந்து விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் தானே இங்கே, எல்லாரும் விசுவாசிங்க தானே? யாருடைய ஆவியெல்லாம் மறுரூபம் ஆக்கப்பட்டிருக்கு? எல்லாரும். யாருக்காவது டவுட் இருக்கா, எனக்கு இன்னும் ஆகலைங்க, இதில் வந்து ஒரு 4-5 பேருக்கு தான் ஆயிருக்கு, மீதி எல்லாருக்கும் ஆகலை அப்படின்னு எதாவது இருக்கா? இல்லை, எல்லாருக்கும் ஆவி மறுரூபம் ஆக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? வை எதுனால அப்படின்னா, அது தேவனுடைய ஒரு கிரியை, நமக்குள்ள தேவனுடைய ஒரு கிரியை. அதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் என்னது? நீங்க இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் போதும், நம்மளுடைய ஆவி என்ன ஆகுது? மறுரூபம் ஆக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இயேசு திருப்பி ரிட்டர்ன் திருப்பி வரும்போது என்ன ஆகுமா? ஒரு எப்படி நம்மளுடைய ஆவி வந்து மறுரூபம் ஆகிறதுக்கு எவ்வளோ எத்தனை நாள் ஆச்சுங்க? இன்ஸ்டன்ட் இல்லையா? இட் இஸ் இன்ஸ்டன்ட். சரிதானா? அதே மாதிரி நம்மளுடைய நம்ம என்ன ஆகுமா, நம்மளுடைய உடலும் என்ன ஆக போதான்? மறுரூபமாக்கப்படுதான். அதனால என்ன ஆக போகுது? அதனால என்ன வரப்போது? சாகமை வரப்போது. சரிதான் சரிதானே? ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் காட் இஸ் கோயிங் டு டூ ஆஸ் அ கார்பரேட் ஃபார் ஹிஸ் பிலீவர்ஸ். பிதா ஆனவர் தன்னுடைய விசுவாசிகளுக்கு, தன்னுடைய சபைக்கு, எல்லாருக்குமே, ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கும் இல்லை, எல்லாருக்குமே என்ன பண்ண போறாரு? மறுரூபம் ஆக்கப்படுற ஒரு உடலை கொடுக்க போறாரு. இயேசுக்கு என்ன உடல் இருக்கு இப்போ? அவர் மறித்து உயிர் தந்ததுக்கு அப்புறம் அதே உடல் தான் இருக்கா? இல்லை இல்லையா?
ரூம் அடைச்சிருக்கு, அப்படியே ரூமுக்குள்ளே நடந்து போகிறாரு. சரிதானே? ஹிஸ் பாடி இஸ் நாட் தி ஓல்ட் பாடி. அவர் அவருடைய பழைய பரிய பழைய சரீரமும் அவர் உயிர் தெளிந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இருக்கிற சரீரம் ஒரே சரீரம் இல்லை. அது என்ன சரீரம்? மறுரூபகம் ஆக்கப்பட்ட சரீரம். விசுவாசிகளுக்கும் இங்கே பாருங்கள், பைபிள் ரொம்ப கிளியராக போட்டிருக்கு. எப்படி இயேசுக்கு மறுரூபம் ஆக்கப்பட்ட அந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரி விசுவாசிகளுக்கும் ஒரு ஒரு டைம் வரும்போது என்ன படும், என்ன ஆகும், கொடுக்க கண்டிப்பாக கொடுக்கப்படும். இது எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் இது யாருக்கு கிடைக்கும்? இல்லை இல்லை இல்லை, இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்குமா? இங்கே இங்கே போட்டிருக்கிறது, இங்கே போட்டிருக்க இந்த கான்டெக்ஸ்டில், இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ, அதாவது இயேசு ரிட்டர்ன் வரும்போது ஏற்கனவே இறந்து போனவங்களுக்கு என்ன கொடுக்கப்படும், புது, அதாவது ரெசரக்ஷன், அவங்களுக்கு உயிர் தெளிதல் கொடுக்கப்படும். நம்ம ஏற்கனவே இப்போ இயேசு இன்னைக்கு வாரார் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, என்ன கிடைக்குமா, புது சரீரம் கிடைக்குமா? அதாவது என்ன அப்படின்னா, அப்போ தெர் இஸ் அ ஜென்ரேஷன், தெர் இஸ் அ, எத்தனை பேர் வந்து இதுதான் கடைசி காலம் அப்படின்னு நம்புறீங்க? அப்படி நிறைய பேர் நம்புறீங்க இல்லையா? கடைசி காலம் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், இல்லை இன்னைக்கு நாளைக்கெல்லாம் இருக்காது, யாராவது சொன்னால் நம்பாதீங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்கு. ஏன்னா சபை தயாரா இல்லை. நம்ம இயேசு என்னைக்கு வராருங்கிறது நம்மளை யாருக்கும் சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. ஆனால் இப்போ இல்லைங்கிறது மட்டும் சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா, வெரி சிம்பிள், ஒன்றும் இல்லை, சபை அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு இன்னும் தயாராக இல்லை. மனவாட்டி கரெக்டு, மனவாட்டி தயாராக இல்லை, இன்னும் ஆயத்த படலை, இன்னும் வந்து அழுக்கு பிடிச்சி இருக்குது. ஒழுங்காக இன்னும் வந்து போய் குளிக்கணும், நல்லா புது ட்ரெஸ்லாம் போடணும். சரிதானே? இப்போ மனவாட்டி இன்னும் ஆயத்தம் ஆகலை, அதனால் கரெக்டு. மாப்பிள்ளை ரெடியாக இருந்தாலும், மாப்பிள்ளை சார் ரெடியாக இருந்தாலும், மனவாட்டிக்கு வெயிட்டிங். சரிதானே? அப்போ திஸ் இஸ் அ கார்பரேட் திங். ஓகே, அதாவது பைபிளில் கிளியராக இம்மார்டாலிட்டி, அதாவது சாகாமை பற்றி போட்டுக்கும்போது அது யாருக்கு கிளியராக போட்டிருக்கு அப்படின்னா, யாருக்கு போட்டிருக்கு? கடைசி ஜெனரேஷன், கடைசி சந்ததி. அதாவது இப்போ நம்ம கடைசி சந்ததி இருக்கலாம், இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிதானே? அக்கார்டிங் டு அ லாட் ஆஃப் வேர்ல்ட் இவெண்ட்ஸ், சுற்றி நடக்கிற காரியங்களை வைத்தும் நிறையா, யூனோ, லாட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், அதாவது தீர்க்கதரிசிகள் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது, நிறையா காரியங்களில் வைத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம கடைசி காலத்தில் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய குழந்தைங்களாக கூட இருக்கலாம். அப்போ நம்ம சில காரியங்களுக்கு நம்ம தயாராகணும். அதாவது சரிங்க, இது வந்து இது எல்லாருக்கும் நடக்க தானே போகுது, நம்ம எதுவும் பண்ணணுமா, பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா, நம்ம அப்படியே ஜாலியாக இருந்துக்கலாமா அப்படிங்கிறதான் கொஞ்சம் பார்க்கலாம். எஃபிஷியன்ஸ் 1, இப்போ வாசிக்க வேண்டாம், சும்மா இந்த வசனம் மட்டும் சொல்லிக்கிறேன், யாராவது வேணா அப்புறம் பார்த்துக்கிட்டுங்க. எஃபிஷியன்ஸ் 1:13-14 வந்து போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஏசு வந்து நம்ம, அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே இயேசு நம்மளுக்கு இந்த புது உடம்பு, இந்த மறுரூபம் ஆக்கப்பட்ட இந்த சரீரத்தை கொடுப்பாருங்கிறது ஏற்கனவே ப்ராமிஸ், அதாவது வாக்கு தத்தம் பண்ணியிருக்கு. சரியா? அதுக்கு பதிலாக அதுக்கு நிச்சயமாக தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், ஆவியானவரை கொடுத்து அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கான். சரியா? அது இப்போ நம்ம வாசிக்க டைம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொன்று பாருங்கள், நம்மளுக்கு இயேசு வந்து நம்மளுக்கு இந்த புது உடன்படிக்கை பண்ணியிருக்காரு இல்லையா? நம்ம புது உடன்படிக்கையில் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் கூட நம்ம இன்னும் அனுபவிக்கலை. சம்டைம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆர் டிசப்பாயிண்டட், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஏதோ இயேசு வந்து நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கிறார், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கறது இல்லை. ரொம்ப நம்ம நிறைய காரியங்களை விசுவாசிக்கிறோம், ஆனால் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இன்னும் நடக்கலை. பைபிளில் நிறைய போட்டிருக்கு, ஆனால் போட்டிருக்க நிறைய காரியங்கள் கூட
நம்ம வாழ்க்கையில் நடக்கலை, சில காரியங்கள் தான் நடக்குது. ஆனால் பாருங்கள், த நியூ கவர்னன்ட் இஸ் அ பர்ஃபெக்ட் கவர்னன்ட். புது உடன்படிக்கை வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு உடன்படிக்கை. ரெவலேஷன் இப்போ நான் அதுவும் வாசிக்க நேரம் இல்லை, ரெவலேஷன் 28:21 ரெவலேஷன் 21:1-8 பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிளியராக போட்டிருக்கு. அதில் வந்து எல்லாமே என்ன இருக்கும் அப்படிமா, பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இயேசு வந்து ஆளுகை செய்கிறாரு, நம்ம அவர் கூட இருக்கோம், நம்மளுக்குள்ளே பாவம் இருக்காது, நம்மளுக்குள்ளே மரணம் இருக்கிறாது, நம்மளுக்கு இந்த சரீரம் இல்லாமல் வேறு சரீரம் கொடுக்கப்படும், நம்முடைய ஆன்மாவும் இந்த மாதிரி ஆன்மாவாக இருக்காது, பாவத்தில் நம்ம திருப்பி உளமாட்டோம், அவரு கூட என்னென்னைக்கும் வாழலாம். சரியா, இது இதெல்லாம் எதுக்கில் இருக்குது? ஏற்கனவே இயேசு பண்ண இந்த புது உடன்படிக்கை கீழே தான் இருக்குது. இது வந்து புதுசாக ஒரு புதுசாக நீங்கள் வந்து ஏதோ ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள போகிற ஒரு காரியம் இல்லை. இதெல்லாம் புது உடன்படிக்கை கீழே தான் இருக்குது. சரி, அப்போ இயேசு திருப்பி வாராரு அப்படின்னா, அங்கே பாருங்கள், இயேசு சீக்கிரம் வாராரு அப்படின்னா நம்ம இதாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? இயேசு திருப்பி வாராருன்னா நம்ம இருக்கிற மாதிரி இருந்துடலாமா? இல்லை, தெர் இஸ் சம்திங் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அஸ். மத்தேயு 25 வாசிக்க வேண்டாம். நமக்கு இந்த 10 வெர்ஜன்ஸ் கதை தெரியும் இல்லையா, 10 கன்னிகைகளோட கதை தெரியும் இல்லையா, அதில் 5 பேர் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா வைஸ் வெர்ஜன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, புத்தி உள்ள கன்னிகைகள். மீதி 5 புத்தி இல்லாதது, புத்தி இல்லாததான் போட்டிருக்கா. சரி, புத்தி இல்லாத கன்னிகள்னு வச்சுக்கலாம். சரியா, இது இது யாரை பற்றி சொல்லியிருக்கு? இந்த கடைசி காலத்தை பற்றி தான் இப்போ பேசியிருக்கு பாருங்க. அதில் ரொம்ப கிளியராக போட்டிருக்கு. எப்படின்னா 5 பேர் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. எதுக்கு? மணவாளன் வர்றதுக்கு, அதாவது இயேசு ரிட்டர்ன் வர்றதுக்கு 5 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. 5 பேர் ரெடியாக இல்லை. 5 பேர் வந்து புத்திசாலியாக இருக்கிறாங்க, 5 பேர் புத்திசாலியாக இல்லை. நீங்கள் புத்திசாலியான ஒரு விசுவாசியாக இருக்கணுமா, இல்லை வந்து புத்தி இல்லாத ஒரு விசுவாசியாக இருக்க விரும்புகிறீங்களா? புத்தி உள்ள ஒரு விசுவாசியாக தான் இருக்கணும் இல்லையா? இயேசு ரிட்டர்ன் ரெண்டாவது வருகை இருக்குன்னா நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன காரியங்கள் பண்ணணுமோ நம்ம கண்டிப்பாக பண்ணணும். நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அப்படி இருந்தால் என்னாகும்? அப்படியே அந்த 25 நீங்கள் அப்படியே வாசித்தீங்கன்னா அந்த பேரபிள் ஆஃப் டேலண்ட்ஸ், அதாவது டேலண்ட்ஸுக்கு என்னது, தாளந்துகள் பற்றி வந்து ஒரு கதை போட்டிருக்கு பாருங்கள். 3 பேருக்கு வந்து இந்த எஜமான் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு, அனுப்புகிறாரு. கொஞ்ச நாள் கழித்து இவர் வந்து ரிட்டர்ன் வர்றாரு. ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சம்பாதிச்சு திருப்பி வந்து கொடுக்குறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறான், புதைச்சி வச்சிட்றான். அப்போ என்ன, ஹீ கெட்ஸ் அ ரிபியூக் அந்த டைமில். என்ன சொல்கிறான்னா, யூ விக்கெட் அண்ட் லேசி சர்வன்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இயேசு ரிட்டர்ன் வரும்போது நீ வந்து நல்ல ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லணுமா? நல்ல ஊழியக்காரனா உடனே வந்து இந்த பாஸ்டர் மாதிரி நினச்சிடாதீங்க, எல்லாரும் தான். சரியா, இந்த இந்த நம்ம ஆட்களுக்கு சில இதில் அந்த மைண்டில் வந்து இந்த சில இது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு பாருங்கள். கடவுள் வரும்போது ஊழியக்காரங்களாம் கேள்வி கேட்பார், நம்ம எல்லாம் ஜாலியாக இருந்துக்கலாம், எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டர்டு தான். சரியா, ஓகே. அப்போ பாருங்கள், இயேசு ரிட்டர்ன் வரும்போது நீ நல்ல ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணுமா, இல்லை சோம்பேறியே அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லணுமா? சரிதானே, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் அப்படி தான் சொல்லணும். இயேசு வந்து தன்னுடைய சீசர்களுக்கு வந்து சில ஒரு வேலை கொடுக்குறாரு பாருங்க. மத்தேயு 10:7-8 வாசிப்போம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். சரி, அப்படியே இந்த கான்டெக்ஸ்ட்ல இன்னொரு இது பார்க்கலாம். யோவான் 11:25-26 மட்டும் வாசிப்போம். இது எப்போ அப்படின்னா, அந்த யோவான் 11 எங்கே அப்படின்னா, அந்த லாசரஸ் வந்து மரிக்கிறான் இல்லையா, மரித்ததுக்கப்புறம் இயேசு வந்து எங்கே போகிறாரு, லாசரஸரை பார்க்க போகிறாரு. அவருடைய 2 சகோதரிகள் வராங்க. அப்போ இந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்படி இருக்கும்போது பேசுகிறது தான் இது.
இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அங்க பாருங்க, திருப்பி வாசிப்போம், 25 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். என்ன விசுவாசிக்கிறவன் என்னாமா? மறித்தாலும் பிழைப்பான். ரொம்ப கிளியரா போட்டிருக்கு, சரிதானே? அதுக்கப்புறம் வாசிப்போம், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். நீங்க உயிரோடு இருக்கும் போது என்ன விசுவாசிச்சா என்ன ஆகுமா? நீ மறிக்கவே மாட்டேன்னு போட்டிருக்கு, சரிதானே? அப்ப இவர் எதை குறிக்கிறாரு? எதை குறிக்கிறாருங்க? எதை குறிக்கிறாரு? நீ வந்து ரொம்ப கிளியரா போட்டிருக்கு, நான் தான் உயிர் தெழுந்தன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ என்னாகுமா? மறித்தாலும் பிழைச்சிருவானா? ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? உயிரோடு இருக்கிறவன் யாரெல்லாம் என்ன விசுவாசிக்கிறானோ என்னாக மாட்டானா? மறிக்க மாட்டானா? சரியா? இயேசு யாரெல்லாம் விசுவாசிங்க? விசுவாசித்தாங்க இயேசு காலத்தில்? அட்லீஸ்ட் அவருடைய சீசர்களா விசுவாசித்தாங்களா? மறித்தாங்களா? அவங்க மறித்தாங்க இல்லையா? அதாவது சரீரத்தில் மறித்தாங்களா? இப்போ பாருங்கள், இதில் அப்போ என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ மறிக்க மாட்டாங்க அப்படின்போது இட்ஸ் வெரி வெரி கிளியர். ரொம்ப என்ன கிளியராக இருக்குது? என்ன கிளியராக இருக்குது? அவர் எதை பற்றி பேசுகிறாரு? லாஸ்ட் ரெசரக்ஷன் மட்டும் இல்லை, மறிக்க மாட்டாருன்னு போட்டிருக்கேன். யூ ஆர் நெவர் செப்பரேட்டட் ஃப்ரம் காட். நீங்கள் ஒருக்கா பிதாவோடு இயேசுவின் மூலமாக நீங்கள் ஐக்கியம் ஆகும்போது உங்களுக்கும் பிதாவுக்கும் அதுக்கப்புறம் ஒரு என்ன இல்லை, செப்பரேஷன் கிடையாது. அதுதான் இந்த இடத்துல வந்து மறிப்பை பற்றி போட்டிருக்கு. நீங்களும் பிதாவும் எப்படி ஆதாம் வந்து, ஆதாம் எப்படி இறக்குறான் ஃபஸ்ட்டு, ஆதாம் வந்து நீ இன்னைக்கே கடவுளை இறந்துடுவார் போட்டிருக்கு. நீ என்னைக்கு அதை அந்த பழத்தை புசிக்கிறாயோ அன்னைக்கே நீ சாவாயின்னு போட்டிருக்கு, சரிதானே? உடனே ஆதாம் அன்னைக்கே இறந்துடுறானா? இல்லை இல்லையா? அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு, இன்ஃபேக்ட் ஆதாமுக்கு வந்து ஐ திங்க் 900 சம்திங், 900க்கு என்னங்க, 900 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆதாம் சாவரம் இல்லையா? அப்போ 900 வருஷம் ஆதாம் உயிரோடு தான் இருக்கான். ஆனால் அன்னைக்கே என்ன ஆகுது, அவனுக்கும் பிதாவுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து கட் ஆகுது பாருங்க. அப்போ பிதா இங்கே வந்து இயேசு சொல்றாரு, யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ என்ன விசுவாசிக்கும் போது என்ன ஆகாது, இனிமே நீ மறிக்க மாட்ட அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ உங்களுக்கும் பிதாவுக்கும் இனிமே ஒரு ரிலேஷன்ஷிப்பு கட் ஆகாது, சரிதானே? கொஞ்சம் பேருக்கு உடனே சந்தோஷம். அப்படின்னா இந்த இம்மார்டாலிட்டி டீச்சிங்கே அப்படின்னு அப்படிதானே, சரிதானே? அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரா? சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இல்லை, இது எந்த எங்கே என்ன, இது யாருக்கும் யாருக்கும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? லாசர் போய் எழுப்புறாரு, சரிதானே? ஆமாம், லாசரஸ் என்ன விசுவாசிக்கிறான், அதனால பிதாவோட ஐக்கியத்தில் தான் இருக்கான், பிரச்சனை இல்லை. செத்தே கிடக்கட்டும்னு விட்டுறாரா இயேசு? இல்லை இல்லையா? அவன் அப்படி அந்த இடத்துல உடலை, அவனை என்ன பண்ணுறாரு, எழுப்புறாரு. வாட் ஐம் சேயிங் இஸ், யூ சி, இட் இஸ் ட்ரூ ஏ, அதாவது நம்ம பிதாவோடு ஐக்கியத்தில் தான் இருக்கிறோம். நம்ம இயேசு மேலே விசுவாசம் எப்போ வைக்கிறோமோ அப்பத்துலேருந்தே நம்மளுக்கும் பிதாவுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குது. இயேசுக்குள்ளே யாரெல்லாம் ஏற்கனவே இருக்கிறாங்களோ நம்ம மறித்தாலும், நம்ம ஆக்சுவலாக கடவுள்கிட்டருந்து நம்ம மறிக்க போகிறதில்ல, நம்ம எப்போவுமே அவர் கூட தான் இருக்கோம். நம்ம அவரோடு உயிரோடு தான் இருக்க போகிறோம். ஆனாலும் இயேசு என்ன பண்ணுறாரு, லாசரஸை சும்மா உடலை, ஒரு மரணம் அங்கே வரும்போது அதை எதிர்த்து நிற்கிறாரு. அவனுக்கு என்ன பண்ணுறாரு, உயிரை கொண்டு வராரு. அப்போ இங்கே பாருங்கள், ஆமாங்க, நம்ம இயேசு திருப்பி வரும்போது நம்மளுக்கு புது உடம்பு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம சொகுசாக என்ன பண்ணக்கூடாது, சொகுசாகவும் இருக்கக்கூடாது. இப்படியும் தப்பு, இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. இங்கே வந்து ஆமாம், இயேசு எனக்கு திருப்பி வந்து உயிரோட என்னை எழுப்ப போகிறாரு, இல்லை இயேசு எனக்கு ஒரு புது உடம்பு கொடுத்துருவாரு, அதனால் நான் இப்போ இன்னும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது சொல்கிறதும் தப்பு. இந்த பக்கம் இருந்து எனக்கு நான் சாகவே மாட்டேங்கோ அப்படின்னு சொல்கிறதும் தப்புங்க. வாட் ஐம் சேயிங் இஸ், வி நோ காட் இஸ் கோயிங் டு
கடவுள் கண்டிப்பா இந்த காரியத்தை பண்ண போறாரு. ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராவது இஸ் தேர் எனிபடி ஹூ அண்டர்கோஸ் டெம்டேஷன், சின் 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 டெம்டேஷன், இஸ் இட் ஓகே டு ஃபால் இன் டு டெம்டேஷன்? பாவத்துக்கு டெம்டேஷனுக்கு என்னது? சோதனை. ஆ, யாரெல்லாம் பாவம் பண்ணுறதுக்கு சோதனைக்குள்ளே போகிறீங்க? எல்லோரும் அப்படி தானே பாவம் பண்ணலாமா? இல்லை இல்லையா, அதை எடுத்து நம்ம நிற்கணும் இல்லையா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இயேசு ரிட்டர்ன் வரும்போது, திருப்பி வரும்போது நம்ம பாவமே பண்ண முடியாது. நம்ம இந்த பரலோகத்தில் அவர் கூட இருக்கும்போது பாவமே பண்ண முடியாத அளவுக்கு அவர் காரியங்களை மாற்றிடுவார், சரிதானே? அதுக்காக நம்ம இப்போ பாவம் பண்ணலாமா? இல்லை இல்லையா. அதே மாதிரி நம்மளுக்கு புதுசாக ஒரு உடம்பு, இந்த அதாவது சாகாத ஒரு உடம்பு ஒரு டைமில் கொடுப்பாரு, சரியா? அவர் நம்ம உயிரோடு இருக்கும்போது அவர் வந்தால் நம்மளுக்கும் அந்த மறுரூபம் ஆக்கப்படும். ஆனாலும் அது வரைக்கும் சாவு வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அதை எழுத்து நிற்கணும். சும்மா வந்து பரவாயில்லை, இது கடவுளுடைய சித்தம் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நோய் வந்தால் இது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுளுடைய சித்தப்படி தான் என் வாழ்க்கையில எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கடவுளுடைய சித்தம் எது, கடவுளுடைய சித்தம் எது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மரணத்துக்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்ன பண்ணணும்? எழுத்து நிற்கணும். கொரோனா வைரஸ் வந்தால் என்ன பண்ணணும்? கடவுளுக்கு சித்தம் இருந்தால் வரும், அவருக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு வரவே வராதுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. An obligation to stand against death. சபை வந்து மரணத்துக்கு எதிராக எழுத்து நிற்கணும். இதுதான் இயேசு வந்து அவருடைய சீசர்களுக்கு கொடுத்துட்டு போன கட்டளை. அதுதான் வந்து மத்தேயு 10 வந்து இந்த 7-8 வாசித்தோம் இல்லையா, அதில் அதுதான் சொல்கிறார். அது திருப்பி வாசிப்போம். பரலோகம் சபையுமா இருக்குதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? பிரசங்கிச்சு என்ன பண்ணணுமா? வியாதி உள்ளவர்களை சுஸ்தப்படுத்தணுமா? படுத்துறோமா? இல்லை, எப்போ மாதிரி தான் இல்லையா? நிறைய தடவை நம்மளுக்கே இங்கே டெஸ்ட் மணி வந்து எனக்கு முதுகு பிரச்சனைங்கோ அப்படின்னு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருந்தால் நம்ம இங்கே நான் சுத்தப்படுத்துறது. அதுக்காக உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஜோம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா? தட்ஸ் நாட் வாட் ஐம் சேயிங். வாட் ஐம் சேயிங் இஸ் வென் வி ஆர் செல்ஃப், நம்மளே இவ்வளோ கஷ்டப்படும் போது நம்மளே இன்னும் ஓவர் கம் பண்ணலன்னா நம்ம 4 பேருக்கு எப்போ உதவி செய்கிறது இல்லையா? ஸோ த சர்ச் ஹேஸ் டு பி அ விக்டோரியஸ் சர்ச். சபை என்ன, எப்படி ஒரு சபையாக இருக்கணும்? வெற்றி உள்ள சபையாக இருக்கணும். 10 நீங்கள் ஜோபம் பண்ணி சரியாகட்டாலும் 11 ஜோபம் பண்ணும்போது சரி ஆகணும். அப்படியே இருக்கக்கூடாது. வி இட் இஸ் நாட் ஓகே டு அக்செப்ட் டிஃபீட் ஆர் ஃபெயிலியர் ஆர் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ். இட்ஸ் நாட் ஓகே. சபைங்கிறது கண்டிப்பாக எய்த்து நின்றே ஆகணும். பிரச்சனை வந்தால் ஒரு 4 பார்த்துட்டு 5 இது கடவுள் சித்தம் தான் போல் அப்படின்னு இருந்துடக்கூடாது. கண்டிப்பாக அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எய்த்து நிற்கணும். சரி, அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? ஆ, குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்தணுமா? ஆ, அப்புறம் மரித்தோரை எழுப்பணும்னு தான் போட்டிருக்கு, சரிதானே? மரித்தோரை என்ன பண்ணணுமா? எழுப்பணுமா? மரித்தோரை எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க மரித்தோரை எழுப்புறதுக்கு? சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது பாருங்கள், கேட்கறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தாலும் வென் இட் கம்ஸ் டு ப்ராக்டிகாலிட்டி சில பேருக்குன்னா ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இண்டிவிஜுவல் சர்ச்சஸ். தேர் ஆர் சர்ச்சஸ் விச் டோன்ட் அக்ரி வித் சர்டன் திங்ஸ். சபைகள் சில காரியங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறது இல்லை, ஒத்துழைக்கிறது இல்லை. அவங்களுக்கு எல்லாம் ஏசு ரிட்டர்ன் வரும்போது என்ன கிடைக்கும்? நீ ரொம்ப நல்ல வேலைக்காரன் அப்படின்னு தட்டி விடுவாரா? பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரனே ஏன்டா ஊழியம் பண்ணுற அப்படின்னு கேட்பார். ஏசு பாருங்கள், அந்த ட்ரான்ஸ்ஃபிகரேஷன் மலைக்கு போயிட்டு வர்றார் இல்லையா, மறுரூபம் ஆக்கப்படுறார் இல்லையா. ஏசு வந்து அந்த மலைக்கு மேலே போய் ரிட்டர்ன் வரும்போது கீழே வந்து சீசர்கள் என்ன பண்ணுறாங்க? சீசர்கள்ட்ட ஒரு அப்பா வர்றாரு, தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டு வர்றாரு. பிள்ளைக்கு என்னது? எப்பிலப்சி. என்ன அது தமிழில் என்ன போட்டிருக்கு? எப்பிலப்சி. சரி, ஃபிட்ஸ்ன்னு வச்சுக்கோமே, ஃபிட்ஸ். ஓகே, சரியா? என்ன பண்ணுறாங்க சீசர்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஜோம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுது? போகலை. உடனே என்ன என்ன சொல்லிடலாம் அப்போ?
கடவுளுக்கு சித்தம் இல்லை அப்படின்ட்டு விட்டுறலாமா இல்லையா? ஏசு ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுறாரு, என்னங்க பண்ணுறாரு? ஹி ரிபியூக்ஸ் தெம், கடிந்து கொள்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு, நான் இன்னும் எத்தனை நாள் உன் கூட இருக்க போகிறேன். கரெக்ட் ஒன்லினோ how long am I going to be with you அப்படிங்கிறாரு. எத்தனை நாள் உன் கூட இருக்க போகிறேன் அப்படின்னா இப்போ நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஜோம் பண்ணுறோம் இல்லையா, என்ன சேர்த்தான் சொல்கிறேன், ஏசு கூட இருந்தால் ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும், ஏசு கூட இல்லைனா ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அப்போது நம்மளுடைய நிறைய தடவை நம்ம ஜோம் பண்ணி பார்த்து அது கிடைக்கல நடக்கலை அப்படின்னா உடனே இது கடவுளுடைய சித்தம் இல்லைன்னு உற்றக்கூடாது. பாருங்கள், we have to overcome, the church has to recognize what is the will of God and what is not. தேவனுடைய சித்தம் எது, தேவனுடைய சித்தம் சித்தம் இல்லாதது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நம்மளுடைய விசுவாசத்தை வைத்து நம்ம கண்டிப்பாக போராடியே ஆகணும், கடைசி வரைக்கும் போராடணும். பாருங்க பவுல் வந்து இப்படி சொல்றாரு, Philippians 1:21 என்ன சொல்றாரு அப்படின்னா, For me to live is Christ and to die is gain அப்படிங்கறாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்புறம் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டா இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பவுல் அப்படின்னா, என்ன சொல்கிறாரு, டு மீ டு லிவ் இஸ் கிரைஸ்ட் அண்ட் டு டை இஸ் கெயின். அதாவது நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா அது யாருக்காக, இயேசுக்காக அப்படிங்கிறாரு. நான் உயிர் டு தமிழில் அப்படி என்ன போட்டிருக்கு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம். ஆதாயம் அப்படின்னா என்ன சொல், என்ன அப்படி அப்படின்னா நான் சாவுறது எனக்கு பெட்டர் அப்படிங்கிறாரு. அப்படியே போட்டிருக்கு, நான் என்ன விரும்புகிறேன், தாக தான் விரும்புகிறேன், ஆனால் நான் உயிரோடு இருக்கிறது யாருக்கு பிரயோஜனம், உங்களுக்கு பிரயோஜனம், அதாவது சபைக்கு பிரயோஜனம், அதனால் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பவுல் நினச்சிருந்தா முதலே செத்துருக்கலாம். போ, வெரி இம்பார்ட்டண்ட். எதுக்கு பவுல் நினச்சிருந்தா முதலே செத்துருந்துருக்கலாம், சூசைட் பண்ணிடுவாரா அவரு? இல்லை, அவருக்கு வந்த பிரச்சனை அப்படி, எங்கே போனாலும் அவருக்கு எதிர்ப்பு, எங்கே போனாலும் பிடித்து ஜெயிலில் போடுறாங்க, இல்லை போட்டு அடிக்கிறாங்க, சில இடத்துல கல் எரிஞ்சு கொல்ல முயற்சி பண்ணுறாங்க, என்னதெல்லாமோ பண்ணுறாங்க, எதுக்கு அவரை கொல்றதுக்கு. ஆனால் அவர் முடிவு பண்ணுறாரு, என்ன முடிவு பண்ணுறாருன்னா, சாக மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், சாக மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, என் வேலையை முடிச்சுட்டு தான் போவேன். அப்போது வேலையை முடிக்காமல் நம்மளால் போக முடியும், வேலை முடிக்காமல் நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னா, நான் சாகாமல் இருக்கணும், நான் என் வேலையை முடிக்கணும் அப்படின்னா அங்கே பாருங்கள். ஏன்னா பிசாசு வந்து, அதுவும் நம்ம வந்து கடவுளுக்காக நம்ம காரியங்கள் பண்ணுறோம் அப்படின்னா பிசாசு வந்து நம்ம எப்படியாவது நம்மளை சாக அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவனுக்கு அவனுடைய எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ள தான் செய்வான். அது நோய் மூலமாக இருக்கலாம், இல்லை வேறு ஆட்கள் மூலமாக கூட இருக்கலாம். ஏன்னா அப்படி தான் பவுலுக்கு வருது, சுற்றி ஓபுத்திரம், எங்கே போனாலும் ஒன்றே ஒன்று மட்டும் அவருக்கு வந்து பரிசுத்தாவியினர் வந்து கிளியராக சொல்லியிருக்காராம். அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, என்ன எங்கே போனாலும் உனக்கு என்ன இருக்குமா, உபத்திரம் உண்டுன்னு மட்டும் கிளியராக போட்டிருக்கு. அப்போ எங்கே போனாலும் இவனை பவுலை வந்து அடிக்கிறதுக்கும் கொள்றதுக்கும் ஆட்கள் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் பவுல் என்ன முடிவு பண்ணுறாரு, நான் சாக மாட்டேன், நான் இப்போ சாக மாட்டேன் அப்படின்னா நம்ம சாவை எய்த்து நிற்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு அந்த கடமை இருக்குது. சாவை நம்ம கண்டிப்பாக எய்த்து நிற்கணும், கடவுள் சித்தப்படிங்கோ அப்படின்னு உட்கார்ந்துடக்கூடாது. கடவுள் சித்தம் என்னன்னு நம்மளை தான் சொல்லியிருக்கேன், பைபிள் தான் இருக்கே, கடவுள் சித்தம் என்னன்னு பைபிளில் ரொம்ப கிளியராக போட்டிருக்கு. அதனால் வந்து நடக்கிறதெல்லாம் கடவுள் சித்தம் அப்படின்னு உற்றக்கூடாது. நம்ம சாவுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணணும், எய்த்து நிற்கணும். நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வேலையை முழுமையாக முடித்து தான் போகணும், அது வரைக்கும் போகக்கூடாது. ஒருவேளை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சா கூட வேறு யாருக்காவது முடிக்காதவங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள்,
அதுக்கப்புறம் போங்க. அப்படியும் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிடுங்க. முடிஞ்சிச்சு நான் போயிடுறேன் அப்படின்னும் அவசியம் இல்லை. உங்கள் உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓட்டிட்டீங்களா, மற்றவங்களுக்கு ஓடுறது கொஞ்சம் உதவி பண்ணுங்க. பண்ணிட்டு அப்புறம் போங்க. கஷ்டம்தான் இந்த பூமியில் இருக்கிறது, கஷ்டம்தான். பவுலும் அதான் சொல்கிறாரு, என்னது இங்கே இருக்கிறது கஷ்டம்தான். அங்கே இருந்தால் ஜாலியாக இருக்கிறாங்க, உண்மைதான், ஒத்துக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த பூமியில் இருக்கணும். அதனால செகண்ட் திமுத்தியில் பவுல் வந்து கடைசியில் போக முன்னாடி வந்து சொல்கிறாரு பாருங்க, செகண்ட் திமுத்தி சாப்டர் 4:6-8 வாசிப்போம். சீக்கிரம் வாசிப்போம், இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் மெசேஜ் முடிச்சிடலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஆ வாசிங்க, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆ ஓகே ஓகே போதும். அப்போ பாருங்கள், அதாவது அவனுடைய வாழ்க்கையை முடிவு வரும்போது அவர் சொல்கிறாரு, நான் ஓட்டத்தை ஓடினேன், போராடினேன் அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் வந்து என்னுடைய நான் உண்மையிலே போராடி என்னுடைய ஓட்டத்தை ஓடினேன்னு சொல்ல முடியும்? இல்லை எத்தனை பேர் ரிலாக்ஸாக இருக்கிறீங்க, ஏசு வந்துடுவார், ஆண்டவரே வந்துருங்க வந்துருங்கன்னு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, வந்துட மாட்டாரா அப்படின்னு. அப்படி பாருங்கள், இல்லை பாருங்கள், பவுல் அப்படி உயிரோடு இல்லை. அவர் உயிரோடு இருக்கும்போது அப்படி இல்லை, என் ஓட்டத்தை நான் ஓடினேன், நான் போராடினேன் அப்படிங்கிறாரு. ஓட்டத்தை அவர் ஓடி முடிச்சிருக்காராம். இயேசு வந்து அவருக்காக ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறாராம், அது போய் அவர் ரிசீவ் பண்ண ரெடி ஆகிட்டார். அவருக்கு அதெல்லாம் கிளாரிட்டி வந்துடுச்சு. அப்படி சொன்ன உடனே அவர் இறந்துட்டாராம், அவர் ஓட்டத்தை ஓடிட்டாராம், கிரீடமும் ரெடி ஆகிடுச்சான், உடனே முடிச்சிட்டாரா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்திருக்கார் பாருங்கள், அதுக்கப்புறமும் கொஞ்சம் பேர் உதவி பண்ணியிருக்கார் போல். He did not even go immediately after his race. அவருடைய ஓட்டத்தை ஓடியும் உடனே போகலை, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்து மற்றவங்களுக்காக ஊழியத்தை பண்ணிட்டு தான் போயிருக்கிறாரு. அதனால் பவுல் வந்து சும்மா நம்ம பவுல் வந்து கோட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஓட்டத்தை ஒழுங்காக ஓடாமல் என்ன பண்ணக்கூடாது? பாலை வந்து அவர் சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்லக்கூடாது. ஓட்டத்தை முதல்ல நல்லா ஓடணும். 10 பேரை வந்து மரித்தவங்களை முதல்ல போய் உயிர்த்தியில் போய் வந்து எழுப்பி விடணும். அது பண்ணதுக்கப்புறம் சொல்லுங்கள், முதல்ல நீங்கள் ஓட்டத்தை ஓடினீங்களா ஓடலையான்ட்டு. அது வரைக்கும் ஓட்டத்தை ஓடிட்டேன்னு சொல்லாதீங்க, சரியா? யாராவது வேண்டாம், அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் வருது. ஐ வில் கண்ட்ரோல் மை செல்ஃப். ஓகே, ஆ ஓகே, எஸ் ஐ ஆம் ஓகே ஓகே ஓகே. வில் ஃபினிஷ் ஆஃப் நவ். இவ்வளோ சொல்லிட்டோமா? இதுக்கப்புறமும் சில காரியங்கள், ரொம்ப முக்கியமான காரியங்கள் இருக்குது. ஸ்டில் இந்த டாபிக் ஆஃப் இம்மார்டாலிட்டி டாபிக் வந்து இதனோட பீக்கு வந்திருக்கோம். இன்னொரு 5 மினிட்ஸில் ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ், 5 or 10 மினிட்ஸ். ஓகேயா? ஸோ ஒன் திங் இஸ் வெரி கிளியர், என்ன காரியங்கள் நம்ம பார்த்துருக்கோம், மரணம் யாருக்குள்ளே எப்படி வந்துச்சு? ஆதாம் பாவம் பண்ணதுனால பாவத்தின் சம்பளம் மரணம் ஆதாமுக்குள்ளே வந்திருக்கு, சரிதானா? திருப்பி நம்மளுக்குள்ள ஜீவன் எப்போ வருது? யார் மூலமாக வருது? இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளுக்கு ஜீவன் வருது. நம்மளுடைய ஆவி ஏற்கனவே புதுப்பிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய சரீரமும் ஆணவமும் எப்போ புதுப்பிக்கப்படும்? இயேசு திருப்பி வரும்போது நம்மளுடைய புது சரீரம், அதோட நம்மளுடைய சரீரம் வந்து புதுப்பிக்கப்படும். ஏற்கனவே மரித்திருந்தவங்களுக்கு உயிர்த்தெழுதல் கொடுக்கப்படும், சரிதானே? ஓகே, ஆல் ஆஃப் திஸ் இஸ் கிளியர் தானே? ஆல் கிளியர். நம்ம இப்போ என்ன பண்ணணும்? மரணத்துக்கு எதிராக எய்த்து நிற்கணும், நம்மளுடைய ஓட்டத்தை முடிக்கணும், முடித்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அது வரைக்கும் முடித்தேன்னு சொல்லக்கூடாது. இவ்வளோ இருந்ததுக்கப்புறமும் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ், ஓகே, டிட் ஈனாக் டை? ஈனாக் இறந்தாரா? இல்லையே. வை டிட் ஈனாக் டை? ஈனாக் இறக்கலையே. ஏன் அது அவர் பாருங்கள், அவர் புது ஏற்பாட்டில் கூட இல்லை பாருங்கள். ஹீஸ் நாட் ஈவன் இந்த நியூ கவனன்ட். அவர் புது உடன்படிக்கைக்கு கீழே கூட இல்லை. ஆனாலும் ஈனாக் மறிக்கலை. வை தேவனோடு நடந்தார். நம்மளால ஏன் தேவனோடு நடக்க முடியல? ஈனாக் மட்டுமா? வாட் அபவுட் எலைஜா? எலியா இறந்தாரா?
இல்லையே. ஏன் எலியாக்கு தெரியாதா நீ மறக்கணும் அவர் சாகணும்னு? இல்லை ஈனாக்கு தெரியல யாரும் சொல்லிக் கொடுக்கலையோ நீ செத்து போகணும் அப்படின்னு? ஈனாக் டிட் நாட் டை, எலைஜா டிட் நாட் டை, ரைட்? போத் ஆர் அண்டர் தி ஓல்ட் கவனன்ட் ஆல்சோ. இல்லை ஈனாக்கு கவனன்ட்டே இல்லை பாருங்க. அது மட்டுமா? புதிய ஏற்பாடுலையும் இருக்கு. மத்தேயு 27 வாசிப்போம். மத்தேயு 27 51-53 வாசிப்போம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இதெல்லாம் எப்போ நடக்குது? இயேசு இறந்ததுக்கு அப்புறம் நடக்கிற காரியங்கள் இது. வாசிங்க. கலரைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. நித்திரை அடைந்திருந்த நிறைய பரிசுத்தவான்கள் என்ன ஆறாங்க? உயிர் தெழுறாங்க. அதுக்கப்புறம் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்களை, இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். You see, there are more resurrections here. கடைசி கால வரைக்கும் வெயிட் பண்ணல. யா ஹியர் ஆல்சோ வந்து சில பேர் என்ன ஆறாங்க? உயிர் தெழுதல். இங்கேயும் நம்ம பார்க்குறோம், அங்கே ரெண்டு பேர் சாகலை, இங்கே கொஞ்சம் பேர் உயிர் தெழுறாங்க. எதனால? கடைசி காலம்தான் வரவே இல்லையே, இல்லையா? பாருங்க, இதுக்கும் பாருங்க. இந்த அகைன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக போராட்டாலும் இந்த யோசேப் இருக்கார் இல்லையா? யோசேப் மட்டும் இல்லை, இப்போ பழைய ஏற்பாட்டில் சில பேரை நீங்கள் பார்க்கலாம். சும்மா இந்த யோசேப் ஏன் சொல்கிறேன்னா, அது ஹீப்ரூஸ் எபிரேயரில் வந்து போட்டிருக்கு. யோசேப் வந்து கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு? நான் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுமா? நான் இறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோடய எலும்பை கானான் தேசத்துக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு, இஸ்ரேலுக்கு கொண்டு போயிருங்க அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள், அவன் 40 வருஷம் தான் சும்மா நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். இதில் வந்து ஒரு ஆளுடைய எலும்பு வேற கொண்டு போகணுன்னா அவ்வளோ ஈஸியா? எத்தனை, அதுவும் இவர் இறந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க கிளம்புறாங்க? தெர் இஸ் எ லாங் டைம். அதுக்கு அப்புறம் கூட இவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன பண்ணுறாங்க? அவரோட எலும்பு வந்து கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க? எங்கே வைக்கிறாங்க? இங்கே வந்து இஸ்ரேலில் வந்து புதைக்கிறாங்க, கானான் தேசத்தில் வந்து புதைக்கிறாங்க. எபிரேயர்ல என்ன போட்டிருக்குன்னா, விசுவாசத்துல வந்து யார் இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறா? யோசேப்பு விசுவாசத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரா? என்ன விசுவாசம்? என்னங்க விசுவாசம்? நம்ம வந்து நம்ம சில காரியங்கள் வந்து கிளாரிட்டி இல்லை. அப்போ சில பேருக்கு பழைய ஏற்பாட்டில் தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா, ஏசு மரிக்கும் போது சில பேர் வந்து உயிர் தெழுவாங்க, அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? என் எலும்பு அங்கே கொண்டு போயிரு அப்படிங்கிறாங்க. அப்போ யோசேப்பும் அதில் ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அதாவது சயின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. யோசேப்பும் அதில் ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், திருப்பி ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம நான் இப்போ வந்து சாகாமல் உயிரோடு இருக்கணும்னா முதல்ல என் ஆவி, என்னுடைய ஆவி வந்து புதுப்பிக்கப்படணும், சரியா? அதுக்கப்புறம் என்னுடைய சரீரம் இருக்கு இல்லையா, என்னோடய சரீரத்தில் அந்த டெத்து இருக்கு இல்லையா, மரணம், மரணத்தோட ரெக்கார்டு வந்து எடுக்கணும். அதாவது என்னுடைய ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்கப்படணும். என்னுடைய செல்லு அந்த இருக்கிற டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏயும் புதுப்பிக்கப்படணும். அதில் அந்த டெத்து இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்டை வந்து எடுக்கணும். இது இல்லாமல் என்னால் முடியாது. அதாவது வி ஹாவ் டு சி சயின்டிஃபிக்லி ஆல்சோ. நம்மளுக்கு வந்து இப்போது சயின்ஸ் வந்து தெரிகிறதுனால நம்மளுக்கு சில காரியங்கள்லாம் தெரியுது. இதெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து உயிரோட இருக்க முடியாது, இதெல்லாம் ஆகணும், சரியா? அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சிந்தனை இருக்கு இல்லையா, அந்த சிந்தனையும் புதுப்பிக்கப்படணும், சரிதானே? இவ்வளோ ஆனால் தான் சாகாமல் இருக்க முடியும். இது யாருக்கா இருக்கு? யாருக்கா இருக்கு? ஈனோக்குக்கும் ஆயிருக்கு, எலைஜாக்கும் ஆயிருக்கு. எப்படி ஆயிருக்கு? இயேசு தான் இன்னும் வரவே இல்லையே, மறிக்கவே இல்லையே, புது உடம்பிக்கை கொடுக்கவே இல்லையே. அவங்களுக்கு புது உடம்பிக்கை கீழவும் இல்லை. இயேசுவை பற்றி அவங்களுக்கு எவ்வளோ ரெவலேஷன் அந்த டைமில் இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது.
இது இல்லாமலே அவங்களால சாகாமல் இருக்க முடிஞ்சது. எதனால? ஒன்று, நம்மளுக்கு நல்லா தெரியும், பைபிளில் போட்டிருக்கு, ஈனாக்கை பற்றி வந்து போட்டிருக்கு. ஈனாக்கை வந்து தேவனோட நடந்தார். ஈனாக்கை வந்து விசுவாசத்தினால அவரால் இப்படி இருக்க முடிஞ்சுன்னு தெரியுது. அப்போது ஈனாக் ஹேட் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோட ஒரு நல்ல உறவு, நெருக்கமான உறவில் இருந்திருக்கார். அந்த உறவுனால் இயேசு அதாவது 2000, அவர் இயேசுக்கும் அவருக்கும் ஒரு 3000 வருஷம் கேப் இருக்குன்னு வச்சுக்கோமே, சரியா? அத்தனை வருஷம் கேப் இருந்தாலும் இயேசு என்ன பண்ண போகிறாருங்கிறத அந்த ப்ரொவிஷன் வச்சு பிதா ஆனவர் இப்போ அவனுக்கு வந்து பண்ணுறாரு. யாருக்கு? ஈனாக்குக்கு. அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணுறாரு. எப்போ? அது நடக்கிறதுக்கு முன்னாடியே, இயேசு வர்றதுக்கு முன்னாடியே, அத்தனை வருஷத்துக்கு 10000 வருஷத்துக்கு முன்னாடியே ஈனாக்கை வந்து மறிக்காமல் வைக்கிறார். ஈனாக்கு திருப்பி இந்த பூமிக்கு வந்து மறிப்பாரா? எனக்கு தெரிஞ்சு அது ஈனாக்கு கிடையாது. இந்த ரெவலேஷனில் போட்டிருக்கு இல்லையா, அதில் ஒரு ஆள் வந்து ஈனாக்கு கிடையாது. ஏன்னா ஈனாக் இஸ் காட் ரெசரக்ஷன், மறுரூபம் ஆக்கப்பட்ட ஒரு உடம்பு தான் ஈனாக்குக்கு இப்போ இருக்குது. நம்ம அப்போ அங்கே போக வேண்டாம். ஆனால் ஈனாக்கு சாகாமல் தான் இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், இது வந்து பைபிளில் இருக்க காரியங்கள் தான் நான் இப்போ சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா பைபிளிக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். அது சொன்னால் அப்புறம் பைபிளில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அதனால் சில காரியங்கள்லாம் நான் இப்போ சொல்லாமல் இருக்கிறேன். நான் இப்போ பைபிளில் காரியங்களை வைத்து மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். பைபிளில் இல்லைன்னா உண்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பைபிளில் இருக்கிறது உண்மை, வெளியில் இருக்கிறது உண்மையாக இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மையான காரியங்கள் வெளியில் சில காரியங்கள் இருக்குது, நான் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளில் இருக்கிறத வைத்து மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஈவன் இந்த பைபிள் இட்ஸ் வெரி கிளியர், தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹாவ் ஓவர் கம் டெத், மரணத்தை ஜெயித்தவர்கள் இருக்கிறார்கள். தேவனால் முடியாத காரியம் ஏதாவது இருக்காங்க? மனிதனால் முடியாது அது, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் முடியுமா? புதிய ஏற்பாட்டிலே முடியல, பழைய ஏற்பாட்டில் எங்கே முடியும்? முடியாது. ஆனால் கடவுள் கூட அவர் அப்படி ஒரு நெருக்கம் இருக்கும்போது வா உனக்காக எல்லா ரூல்ஸும் நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் உடச்சி இதானவர் பண்ணுறாரு. அவங்களுக்கு சில காரியங்கள் பண்ணுறாரு. அப்போது ஏதாவது இப்போ பாருங்கள், நம்ம ஈனாக்குடைய காலத்தில் நம்ம இருக்கும்போது ஈனாக்கு வந்து நான் சாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோமே, பைபிள் எங்கே போட்டிருக்கு, பைபிள் எங்கே போட்டிருக்குன்னு நம்ம போய் கேள்வி கேட்க முடியுமா இல்லையா? பைபிளே இல்லை, அப்புறம் எங்கே போய் அவர்கிட்ட கேள்வி கேட்குறது? லாட் ஆஃப் பீப்புள் திங்க் சம்டைம்ஸ் யூ சி டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தட் பீப்புள் ஹேவ் வித் காட். தேவனுடைய நெருக்கமான உறவில் இருக்கிற ஆட்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. பைபிளில் எல்லாமே இருக்கா இல்லையாங்கிறதும் பார்க்காதீங்க. பைபிளில் எஸ் வி நோ வெரி கிளியர்லி பைபிள் இஸ் ட்ரூத் அண்ட் வி நோ த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட், பட் தட் டஸ் நாட் மீன் தட் காட் கெனாட் டூ திங்ஸ் தட் ஆர் நாட் தேர் இன் த பைபிள். பைபிளில் இல்லாத காரியங்கள் கடவுளால் பண்ண முடியாது அப்படின்னு அவசியம் இல்லை. அவர் உங்கள்கிட்ட கேட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து பைபிளில் வந்து இருக்கா இல்லையான்னு பார்க்குற மாதிரி அவர் பைபிளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நினைத்தாருனா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் பைபிளுக்கு எதிராக அவர் பண்ண மாட்டார். ஹி ஓன்ட் கான்ட்ரடிக்ட் த பைபிள், வேர்ட் ஆஃப் காட் அவர் என்ன பண்ண மாட்டார், கான்ட்ரடிக்ட் பண்ண மாட்டார். பட் தட் டஸ் நாட் மீன் தட் காட் கெனாட் டூ திங்ஸ் அவுட் சைட் த பைபிள். பைபிளுக்கு வெளியில் கடவுள் காரியங்கள் பண்ண மாட்டார்னு அவசியம் இல்லை. சரி, இருந்தாலும் நம்ம இவ்வளோ நேரம் பேசுறது பைபிள் இருக்கிற காரியங்களை வைத்து தான் பேசிகிட்டு இருக்கோம். ஈனாக்கும் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த ஈவன் தீஸ் ஃபியூ பீப்புள் தே சர்பாஸ் டெத். ஸோ ஹூ ஆர் வி டு, இப்போ யாராவது வந்து நான் மறிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்ககிட்ட நக்கல் பண்ண வேண்டியதோ கேள்வி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற நெருக்கமான ஒரு உறவு. நாளைக்கு அவன் செத்து போயிட்டானா பாத்தியா பாத்தியான்னு கிண்டல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இஃப் சம்மன் இஸ் ஹேவிங் ஃபெய்த் அண்ட் பிலீவிங் காட் அண்ட் ட்ரைங் டு டூ சம்திங் மோர், லெட் தன் டூ இட். தட் இஸ் தெம் அண்ட் தேர் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோட ஒரு ஐக்கியமான உறவில் நான் இன்னும் ரெண்டு படி எடுத்து வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்மளை நக்கலும் கேலியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு அதுக்கு விசுவாசம் இல்லையா, உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. உனக்கு என்ன விசுவாசம் இருக்கோ அதை வைத்து நீ நட உன்னுடைய வாழ்க்கையை, சரியா? அடுத்தனுடைய விசுவாசத்தை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை, ரைட்? வில் ஃபினிஷ் வித் திஸ் கலேஷியன்ஸ் 2:20. ஆண்டி வாசிங்க கலேஷியன்ஸ் 2:20.
இந்த ஒரு நிமிஷம் இந்த வர இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும். சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சிக்கிறாங்க பாருங்கள், இந்த சென்னை சிட்டியில் ஊழியக்காரங்க. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சில ஊழியக்காரங்களாம் இந்த வீடியோலாம் போடுறாங்க. இப்போல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு, யாருக்கு விருப்பம், யாராவது ஒரு ஆள் பிடிக்கலன்னா உடனே வீடியோ போட்டுறது. இவங்களுக்கு எதான் இவங்களுக்கு தான் எல்லாம் எதுவும் தெரிஞ்ச மாதிரியும் மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு ஒரு நினைப்பு சில பேருக்கு இருக்கு. அந்த ஸ்மார்ட்னஸ் எல்லாம் அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த கை தட்டுவாங்க இல்லையா, அந்த ஆட்களுக்கு தான் செல்லும். இது எந்த கேட்டகரியான ஆட்களாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஆள் வந்து பாருங்க, இந்த சம்மன் வாஸ் பிலீவிங் ஃபார் திஸ் இந்த இம்மார்டாலிட்டி டீச்சிங் வந்து பேசுகிற சில வெளிநாட்டில் சில பேர்லாம் இருக்காங்க. ஒரு ஆள் வந்து இதை பற்றி பேசுகிறாரு. இப்போ பாருங்கள், தப்பாக எல்லாம் ஒன்றும் பேசுறது இல்லை, நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தப்பாக ஒன்று டீச்சிங் இல்லை. இருந்தாலும் இந்த அந்த ஆள் பார்த்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இறந்துடுறாரு பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இறந்துறார். உடனே இவங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம், என்னது பாத்தியா அன்னைக்கு ஏதோ இம்மார்டாலிட்டி இம்மார்டாலிட்டின்ட்டான், அவனே செத்து போயிட்டானே அப்படின்னு இவங்கெல்லாம் வீடியோ வர போடுறாங்க நக்கல். அவனுடைய ஃபெய்த், அந்த ஆளுடைய ஃபெய்த் லைஃப்பில் இவங்களுக்கு ஒரு நக்கல். ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியாது, அந்த ஆள் மூணு தடவை இறந்து மூணு தடவை உயிர் தெழுந்திருக்காரு, மூணு தடவை உயிர் தெழுந்திருக்கிறாரு. அது இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் இறந்ததை வச்சு இவங்களுக்கு சந்தோஷம். யூ சி, இன்ஸ்டெட் ஆஃப் செலிப்ரேட்டிங் த ஃபெய்த், ஒரு ஆளுடைய விசுவாசத்தை, விசுவாசத்தில் ஒரு ஆள் செய்கிறத நம்ம வந்து அதை நம்ம கொண்டாடுறதை விட்டுட்டு அவன் செத்து போனதை இவங்க கொண்டாடுறாங்க. ஹவு சீப் சம் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் ஹவ் பிகம். சில ஊரிய காலங்க எவ்வளோ சீப்பாக போயிட்டாங்கன்னு பார்த்துக்கிடுங்க. I hope God will forgive them. We pray that God will forgive these stupid ministers of God who are making fun of people who are walking in faith. Yeah? Okay. We'll finish with this verse. இந்த வசனத்தோட முடிச்சிடலாம். கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. ஓகே, பாருங்க, I have been crucified with Christ. It is no longer I who live, பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஏசு நம்மளுக்காக மட்டும் மரிக்கலை, நம்மளாகவே மரித்திருக்கிறார். He died as us. He did not just die for us. நம்மளுக்காக மட்டும் மரிக்கலை, நம்மளாக மரித்திருக்கிறார். சரியா? நம்ம அவருக்குள்ளாக கிறிஸ்து, அதாவது சிலுவையில் இருக்கும்போது நம்ம அவருக்குள்ளாக நம்ம மரித்திருக்கிறோம். இப்போ இயேசு வந்து நம்மக்குள்ளே ஜீவித்திருக்கிறார், நம்ம இயேசுக்குள்ளே ஜீவித்திருக்கிறோம். நம்மளுடைய உயிர் எங்கே இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்குது. கிறிஸ்து நம்மக்குள்ள உயிரோட வாசமாக இருக்கிறார். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்படி நம்ம ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்மளுக்கும் கடவுளுக்கும் ஒரு நெருக்கிய உறவில் நம்ம வாழணும். அப்படி இருக்கும்போது நம்ம சுற்றி யார் என்ன பண்ணுறா, யார் எப்படி இருக்கிறா, யார் என்ன பண்ணுறான்னுங்கிறது நம்மளுக்கு அவசியம் இல்லை. Can we all stand?
Are you all believers? What do believers do? Believe. விசுவாசிங்க என்ன விசுவாசி என்ன பண்ணுவான்? விசுவாசிக்கணும். அவ்விசுவாசத்தில் நடக்கிறதுக்கு பேர் விசுவாசி இல்லை. அவ்விசுவாசத்தில் நடக்கிறவங்க அவ்விசுவாசி தான். விசுவாசிக்காத விசுவாசி, விசுவாசிக்காத விசுவாசிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அந்த கேட்டகரியில் இருக்க வேண்டாம். விசுவாசிக்கிற விசுவாசியாக இருப்போம், மரித்தாலும் விசுவாசத்தில் மரிப்போம். சரியா? விசுவாசிக்கிற விசுவாசியாக மறிக்கிறது பெட்டர், விசுவாசிக்காத விசுவாசியாக உயிரோடு இருக்கிறதோட. சரியா? பவுல் அப்படி தான் வாழ்ந்தார். பவுலுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய பேர் தேவையில்லாமல் கோட் பண்ணுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கும் பவுலுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. பவுல் லிவ்ட் எ லைஃப் ஆஃப் ஃபெய்த். பவுல் வந்து விசுவாசத்தின் வாழ்க்கையில் வாழ்ந்தார். நம்மளும் அதே மாதிரி வாழணும். நம்மளுக்கு நேரம் மரணம் வருதுன்னா என்ன பண்ணணும்? எழுத்து நிற்கணும். நம்மளுக்கு நேரம் மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நேரம் இல்லை, நம்ம பட்டணத்துக்கு நேரம், நம்ம குடும்பத்துக்கு நேரம், நம்ம நாட்டுக்கு நேரம், யாருக்கு நேரம் மரணம் வந்தாலும் நம்ம இதை எழுத்து நிற்கணும். அதுதான் விசுவாசி, அதுதான் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற இந்த வேலை. சரியா? அது கொரோனா வைரஸ்ல ஒன்றுமே இல்லை பாருங்க, இன்னும் நிறைய வரும். திஸ் இஸ் சாம்பிள் தான் இதெல்லாமே. இதெல்லாம் வந்து விசுவாசி வந்து ரெடி ஆகிக்கிடுங்க அப்படின்னு. சரியா? ஸோ ஆல் பிலீவர்ஸ் கெட் ரெடி, லாட் மோர் இஸ் கம்மிங். வி ஆர் நாட் இன் டைம்ஸ் வேர் திங்ஸ் வில் பிகம் பெட்டர். காரியங்கள் நல்லா இன்னும் ஆக போகிறது இல்லை. நம்ம தான் என்ன ஆகணும்? நம்ம தான் ஸ்ட்ராங் ஆகிக்கணும். பிரச்சனையோடு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிக்கிடுங்க. பிரச்சனை கம்மி ஆயிரும்னு எதிர்பார்க்காதீங்க. புரியுதா? ஃபாதர், வி தேங்க் யூ ஃபார் யுவர் குட்னஸ். ஜீசஸ், வி தேங்க் யூ ஃபார் யூ ஹவ் ப்ரொவைடட் எவ்ரி திங் த்ரூ த கிராஸ். சிலுவையின் மூலமாக எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே, இப்போ இந்த வேளையில் இந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக நாங்கள் எல்லாரும் எழுந்து நிற்கிறோம். உங்களுடைய ஜீவன் எங்களுக்குள்ளும் எங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு மேலும் பாயட்டும். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் வாழணும். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நாங்கள் உங்களை சந்திக்கும்போது, நீ ஒரு நல்ல ஊழியக்காரன், உன்னுடைய ஓட்டத்தை நீ நல்லா ஓடன, இதுதான் உனக்குள்ள ஒரு கிரீடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழணும். ஆண்டவரே, மனிதன் எங்களை அக்னாலேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மனிதன் வந்து எங்களை தட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களை யாரும் வந்து தூக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மட்டும் எங்களை தூக்கினா போதும். ஆண்டவர், நீங்கள் எங்களுக்கு இந்த பூமியில் என்ன வேலை வைத்திருக்கீங்களோ அந்த வேலையை விசுவாசத்தில் நல்லபடியாக நாங்கள் முடிக்கணும். உங்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல பிள்ளைங்களாக நாங்கள் வாழணும். நாங்கள் எங்கள் ஓட்டுறத மட்டும் இல்லை, மற்றவங்களை ஓட்டுறதையும் நாங்கள் ஓடுறதுக்கு உதவி பண்ணணும். ஆண்டவரே, அதுக்குள்ள கிருபைய அளவுக்கு அதிகமாக எங்களுக்கு தாங்க. இயேசுவின் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.
லார்ட், நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல சாமாமியை பற்றி ஒரு நல்ல மெசேஜ் கேட்டோம். நாம் வந்து நம்ம சபை வந்து சாவாமை எதிர்த்து நிற்கிற ஒரு புதிய உடன்படிக்கை சபையாக நம்ம எல்லாரையும் தேவன் ஆளுகை செய்யணும், நம்மளை எல்லாரையும் நடத்தணும். சுவிசேஷத்தை நம்ம இன்னிலிருந்து நம்ம தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பிலிவர்ஸாக நம்ம சபை வரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து வி வில் இன்ஃபார்ம். எப்படின்னா சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால நெக்ஸ்ட் சர்வீஸ் வி வில் இன்ஃபார்ம். தேங்க்யூ.